காம்ப்ளெக்ஸஸ் அதில் வந்து பர்டிகுலராக எஸ்பி த்ரீ அண்ட் டிஎஸ்பி டூ பார்த்தோம். அப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தேன், த்ரீ காம்ப்ளெக்ஸஸ் எஸ்டா ரெண்டு கொடுத்தேன், எஃப்இசிஎல் ஃபோர் டூ மைனஸ் அண்ட் தென் இசட் அண்ட் என்எஸ் த்ரீ ஃபோர் டூ ப்ளஸ் இது ரெண்டுமே கொடுத்தேன். ஐ ரியலி ஹாப்பி எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் தான் ரெஸ்பாண்ட் பண்ணலை, ஏன்னு தெரியல. இது எல்லாருமே அனுப்பியிருந்தீங்க, ரியலி ஹாப்பி. உங்க எல்லாருக்குமே எது எது கரெக்ட் எது தப்புன்னு ஆன்சர் பண்ணிட்டேன். அதையும் தாண்டி டவுட் இருந்தா திரும்ப நீங்க கேளுங்க. ரைட், அடுத்தது பார்ப்போம். ஹோம்ஒர்க் கொடுத்தா பண்ணணும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கிட்ட ரெஸ்பான்ஸ் ஆயிடல, என்னன்னு தெரியல. அடுத்த ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இப்ப சிக்ஸ் லிகாண்ட்ஸ் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸஸ், ரைட், இந்த சிக்ஸ் லிகாண்ட் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸஸ் பாத்தீங்கன்னா இதை எப்படி ஆன்சர் பண்ணணும், இதை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஆக்சுவலா சிக்ஸ் லிகாண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கு, ஒன்று எஸ்பி த்ரீ டி டூ வரலாம், இல்லைன்னா டி டூ எஸ்பி த்ரீ வரலாம். இதை தான் நான் இன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு, ரைட். ரெண்டே சான்ஸ் தான், ஒன்று எஸ்பி த்ரீ டி டூ வரலாம், இல்லைன்னா டி டூ எஸ்பி த்ரீ வரலாம். ரெண்டில் எந்த ரிசல்ட் கிடைச்சாலுமே உங்களுடைய ஜாமெட்ரி என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஆக்டாஹெட்ரலாக தான் இருக்கும். இதை கூட நம்ம அன்னைக்கு பேசணும், இட் வில் பி இன் ஆக்டாஹெட்ரல். ஓகே, ஆக்டாஹெட்ரல்னால் எப்படி இருக்கும், ஒரு ஸ்கொயர் பிளானர், அதுக்கு மேலே ஒரு லிகாண்ட் இருக்கும், கீழே ஒரு லிகாண்ட் இருக்கும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டிஃப்ரெண்ட் லிகாண்ட். ஸோ இதுதான் ஆக்டாஹெட்ரல். ஸோ எஸ்பி த்ரீ டி டூன்னு வந்தாலும் ஆக்டாஹெட்ரல் தான், டி டூ எஸ்பி த்ரீன்னு வந்தாலும் ஆக்டாஹெட்ரல். மேலே கவுண்ட் பண்ணி பாருங்க, டூ ஃபைவ் ஒன் பாருங்க, டூ ஒன் த்ரீ, த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சிக்ஸ் லிகாண்ட் வருது, சிக்ஸ் லிகாண்ட்னா அது ஆக்டாஹெட்ரலில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் எப்படி டிரைவ் பண்ணுறது, வேலன்ஸ் பாண்ட் தியரியில் எப்படி பண்ணால், ஏற்கனவே நம்ம உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னோம், இந்த ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸில் நான் திரும்ப ஒரு ரிவைண்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின் இந்த நாலுமே எதில் வரும்னா வீக் லிகாண்டில் வரும். ஆம் ரைட், எஸ் சார், எஸ் சார். சிஎன் மைனஸ் ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட், என்எச் த்ரீ ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட், கார்போனைல் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் லிகாண்ட், ரைட். இவங்களா வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியா இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பேர் பண்ணிடுவாங்க, பேர் அப் பண்ணிடுவாங்க, ரைட். ஸோ இவங்களா ஸ்ட்ராங் லிகாண்ட்ல நீங்க கண்டிப்பா இந்த மூணு பேரும் தெரிஞ்சிருக்கும், இந்த மூணு பேரும் ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸோ இதை நம்ம பார்க்கலாம், ரைட். அதுல ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கொஞ்சம் ஈஸியான காம்ப்ளெக்ஸா எடுத்துக்கிறேன், எஃப்இ எஃப் சிக்ஸ் ஃபோர் மைனஸ், இதான் நம்ம கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ். இது இந்த வருஷத்தையே நீட் க்வெஸ்சன் இது, அதனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸியா இருக்கும்ன்றதுனால அதை கொடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான் இந்த அகாடமிக்க நம்ம கிராஸ் பண்ணது, நீட் வந்து கெமிஸ்ட்ரி பயங்கர ஈஸியான பாருங்க. ஃப்ளூரின், வி நோ தட் ஃப்ளூரின் இஸ் நெகட்டிவ் லிகாண்ட், கரெக்ட் தானே, ஃப்ளூரின் நெகட்டிவ் லிகாண்ட், சிக்ஸ் லிகாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் மைனஸ் சிக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்க என்ன நம்பர் கொடுத்தா எனக்கு மைனஸ் ஃபோர் வரும், வெரி குட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எஃப் இஸ் பிளஸ் டூ, வெரி குட். ஸோ அடுத்தது நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க, எஃப்இ அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியும், வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் ஃபார் எஃப்இ, 26, வெரி குட், வெரி குட், ரைட். அப்போ இப்படி எழுதிக்கலாம், 3D6 4S2 பாருங்க, 26 வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் எஃப்இ டூ பிளஸ் ஸ்டேட்ல இருக்கு, ஸோ எஃப்இ டூ பிளஸ் ஸ்டேட்ல இருந்ததுன்னா ஐ ஹாவ் டு ரிமூவ் டூ எலக்ட்ரான், பாருங்க இங்க இருந்து ரெண்டு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ அதே விஷயம் தான், 3D6 4S0, வெரி குட், 4S0. ஓகேவா, ஸோ அடுத்து நமக்கு தெரியும் டினா ஃபைவ் ஷெல், ஸோ போட்டுக்கலாமா, டினா ஃபைவ் ஷெல், எஸ்னா ஒரு ஷெல் பாருங்க, அதில் சிக்ஸ் எலக்ட்ரான் இருக்கு, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. அடுத்து எஸ்ஸுக்கு அடுத்த ஆர்பிட்டல் வந்து நமக்கு பி ஆர்பிட்டல், எம்டியாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ண வேண்டியதான். பாருங்க நம்மக்கிட்ட சிக்ஸ் லிகாண்ட்ஸ் இருக்கு, அப்படின்னா எனக்கு சிக்ஸ் எம்டி பாக்ஸ் வேணும். நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்திருந்தா பேரப் பண்ணலாம், ஆனால் ஃப்ளூரின் இருக்கிறதுல வீக்கான லிகாண்ட் நிச்சயமாக பேரப் பண்ணாது. அப்போ இந்த லோன் அந்த தனியாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானை அது டிஸ்டர்ப் பண்ணாது, எந்த வகையிலையும் அது பேரப் பண்ணாது. அப்படின்னா நமக்கு எத்தனை பாக்ஸ் காலியாக வேணும்னா சிக்ஸ் பாக்ஸஸ் வேணும். ஆனால் நம்மக்கிட்ட பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் எம்டியாக இருக்கு, ஒன் டூ த்ரீ ஃபோர், அதாவது எஸ்ல ஒரு பாக்ஸும் பியில் மூணு பாக்ஸும் காலியாக இருக்கு. அப்படின்னா இன்னும் ரெண்டு பாக்ஸ் எனக்கு வேணும். அப்படின்னா எஸ்க்கு அடுத்து பி ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டாலுக்கு அடுத்து என்ன ஆர்பிட்டல், டி, ஆ டி ஆர்பிட்டல் பாருங்க, இதுக்கு அடுத்து நான் டி ஆர்பிட்டல் கொண்டு வரணும் பாருங்க, கொண்டு வரணும். ஆக்சுவலாக நேராக தான் போடணும், என் கை ஸ்பேஸ்லன்னு நான் கீழே போகிறேன். அப்போ இங்கே ஃபில் பண்ணலாம், இங்கே ஒரு ஃப்ளூரின்,
இங்க ஒரு ஃப்ளூரின் 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 பாருங்க. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் ஃப்ளூரின் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். 1, 2, 3, 4, 5, 6 ரைட். அப்படின்னா அது எந்தெந்த பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாருங்க, எஸ் ஷெல் யூஸ் பண்ணியிருக்கு, பியில் மூணு ஷெல் யூஸ் பண்ணியிருக்கு, P3, டியில் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கு, D2. ஸோ ஆன்சர் இஸ் ST3D2. இப்போ D2 வெளியில தான் யூஸ் பண்ணியிருக்கு, உள்ள இருக்கக்கூடிய இந்த D அது டிஸ்டர்ப் பண்ணலை. அப்படின்னா இதுக்கு பேர் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். அவ்வளோதான் க்வெஸ்சன் இப்படி கேட்பேன், இது வந்து அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸா இல்லை இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸான்னு கேட்பாங்க. ஒருவேளை இந்த டி ஆர்பிட்டல் அதை யூஸ் பண்ணி இருந்ததுன்னா நீங்க என்ன பேர் கொடுப்பீங்க? இப்ப நீங்க சொல்லுங்க, நாலு பேர் தனியா நிக்கிறாங்க அப்படின்னா பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா? வெரி குட், பேராமேக்னெட்டிக். எத்தனை பேர் தனியா நிக்கிறாங்களோ அதான் என் வேல்யூ. என் இஸ் ஈக்குவல் டு 4. என் வேல்யூ தெரிஞ்சுன்னா உங்களுக்கு மியூ வேல்யூ தெரியும், சொல்லலாமே. 4.8 4.9 4.8 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
Okay. So in case ide complex instead of fluorine na enna use pannalam chlorine use pannalam bromine use pannalam iodine use pannalam appa use pannala enak adhe result dhaan ena ella halogen me weak dhaan appa ella halogen ku me ore answer dhaan correct ah parunga yes sir copy pannitingla adutho polama yes sir so one minute sir சொல்லிடலாம் N value அதிகமாக அதிகமாக spin value அதிகமாகும் பாருங்க mu value அதிகமாகும் N value ஜீரோன்னு வரும்பொழுது மட்டும்தான் அது பேரு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் புரிஞ்சுக்கணும் N value ஜீரோன்னு வந்ததுன்னா அதுக்கு பேரு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் N value 1, 2, 3 N-க்கு ஒரு வேல்யூ வந்துட்டாலே அது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் ஒரு ஆள் இருந்தா கூட அவர் சுத்துவார் ஸோ அப்ப ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு பிரிக்கலாம் ஜென்ரலா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா வீக்லி ஹேண்ட் வந்ததுன்னா அது பேரப் ஆகாது தனித்தனியா தான் எலக்ட்ரான் நிற்கும் வீக்லி கேண்ட் வரும்பொழுதுலாம் உன்னுடைய காம்ப்ளெக்ஸ் ஹை ஸ்பின்னா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷன் ஸ்ட்ராங்லி கேண்ட் வந்ததுன்னா பேர் பண்ணிடும் அப்படின்னா எல்லாருமே ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானா நிற்பாங்க அப்படின்னா அது என்ன ஸ்பின்னா இருக்கும்னா லோ ஸ்பின்னா இருக்கும் இதை நீங்க கொஞ்சம் ஷார்ட்கட்டா ட்ரிக்கா நான் வச்சுக்கலாம் வீக் ஃபீல்டி கேண்ட் வருது ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் வருதுன்னா அதுல ஸ்பின் அதிகமா இருக்கும் இதே ஸ்ட்ராங்லி கேண்ட் CN NH3 CO இவங்கெல்லாம் வரும்பொழுது அதனோட ஸ்பின் கம்மியா இருக்கும் இதே காம்ப்ளெக்ஸை நான் ஒண்ணுமே பண்ண போறேன் சின்ன ஒரு சேஞ்ச் பண்றேன் இன்ஸ்டா ஃப்ளூரின் ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட் எடுக்க போறேன் ஒரு சயனைடு எடுக்க போறேன் அப்ப என்ன நடக்கும் பாருங்க வெரி குட் FeCN6 4- ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இருக்காது அந்த பேரப் மட்டும்தான் இருக்கும் ஸோ இது -6 இருக்கும் இது +2 இருக்கும் அதே எஃபி அதே 26 நான் டைரக்டா +2 போட்டுருக்கேன் அப்ப 3D6 4S0 இருக்கும் கரெக்ட் தானே நான் ஒரு ஸ்டெப் கட் பண்ணிட்டேன் ஓகே தானே பாருங்க எஸ் சார் எஸ் சார் ரைட் அப்ப டி டினா அஞ்சு ஷெல் கொடுப்பீங்க ஒரு எஸ் இருக்கு பக்கத்துல ஒரு பி இருக்கு ஓகே இப்ப இதுல எலக்ட்ரான ஃபில் பண்ணலாம் 6 எலக்ட்ரான் 1, 2, 3, 4, 5, 6 இந்த சயனைடு என்ன செய்யணும் பேரப் பண்ணும் ஏன்னா சயனைடு ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட் நிச்சயமா பேர் பண்ணும்
பாருங்க இந்த ரெண்டு எலக்ட்ரானை புஷ் பண்ணிடும் அப்படின்னா இந்த ரெண்டு பாக்ஸ் காலி ஆயிடும். அப்ப எப்படி ஆயிடும் பாருங்க, இந்த மாதிரி இருக்குமா பாருங்க. ஓகே பாருங்க. எஸ் சார். எஸ் சார். இப்ப நீங்க ஃபில் பண்ணலாம். இங்க ஒரு சயனைட் கொடுங்க. 1, 2, 3, 4, 5, 6 அவ்வளவுதான், கரெக்டா இருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 பாருங்க. ஓகே. ஸோ இப்போ D2 SP3 ரைட். இப்போ டி உள்ள வருதா வெளியில வருதா பார்த்தீங்கன்னா, டி உள்ள வருது. வெரி குட். இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். அடுத்த விஷயம் பாருங்க, எந்த ஒரு எலக்ட்ரானும் தனியா நிக்கல அப்படின்னா அது என்ன, மேக்னெட்டிக். What is the N value? What is the N? Zero. Low spin. Mu is also zero. Very good. Very good. அது ஒரு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஒரு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் பாருங்க. இதுல இந்த விஷயம் மட்டும்தான் உனக்கு க்வெஸ்சன்ல செட் பண்ண முடியும். அதை டிஃப்ரெண்டா செட் பண்ணுவாங்க. அதை நீங்க ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல எந்த ஒரு க்வெஸ்சனும் ட்ரிக்கியெல்லாம் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நம்ம என்ன டீச் பண்றோமோ அதுக்குள்ளேயேதான் க்வெஸ்சன் வரும். அதை தாண்டி எல்லாம் வரவே வராது. நீங்க அந்த பொறுமை இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா அனலைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா டிக்கெட் பண்ணிடலாம். ஓகே, நான் அடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸையும் நீங்க இப்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க. யாரும் புக்கெல்லாம் பார்க்க கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க ஸ்டேட் போர்டு யாருன்னா ஃபாலோ பண்றீங்கன்னா, ஸ்டேட் போர்டில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல மிஸ்டேக் இருக்கு, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு 1 மினிட் தரேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்றேன். கமான் ஸ்டார். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணிடுறேன். குரோமியத்துடைய அட்டாமிக் நம்பர் வந்து 24. அவருடைய கான்ஃபிகரேஷன் இப்படிதான் வரும். 3D5 4S1 வரும். அது மட்டும் மாறி வரும். இதுவும் காப்பர் மட்டும் மாறி வரும். ஏன்னா நீங்க ஆஸ் யூஷுவல் 3D4 4S2 போட்டுடக்கூடாது. இது கொஞ்சம் மாறி வரும். ஏன்னா டு பிகம் மோர் ஸ்டேபிள் அது D5 மாறிடும். 3D5 4S1. ஸோ அதுக்கடுத்து ஆக்சிடேஷன் ஷீட் கண்டுபிடிச்சு நீங்க குறைங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணிட்டாது. கமான் டூ இட். NH3 இஸ் ஏ நியூட்ரல் லிகாண்ட். நீங்க ஜீரோ கொடுப்பீங்க. அப்ப குரோமியத்துக்கு என்ன சார்ஜ் வரும்னு கண்டுபிடிங்க. NH3 இஸ் நியூட்ரல் லிகாண்ட். அட் த சேம் டைம் இட் இஸ் ஸ்ட்ராங் லிகாண்ட். N=3 paramagnetic. Very good. I spin. மீதி எல்லாருமே முடிச்சிட்டீங்களா? ஓகே, நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் பாருங்க. ஸோ NH3 எடுத்திருக்கோம். NH3 பத்தி உங்களுக்கு தெரியும், நியூட்ரல் லிகாண்ட். அதனால நான் இங்க ஜீரோ கொடுப்பேன். அப்படின்னா நான் இங்க 3+ கொடுத்தாதான் எனக்கு ஓவரால் 3+ வந்திருக்கும். அப்படின்னா குரோமியத்துக்கு மேல அவருடைய சார்ஜ் வந்து 3+. குரோமியம் கொடுத்தாச்சு. அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 3D5 4S1. CR 3+ கொடுங்க. ஐ ஹவ் டு ரிமூவ் 3 எலக்ட்ரான். நான் இங்க ஒரு எலக்ட்ரான் இங்க 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டுனா 3D3 4S0 இருக்கும். இதுல வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? அம்மோனியா ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட். இந்த இடத்துல பல பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். அம்மோனியா ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட்னா கண்டிப்பா பேரிங் பண்ணும். ஆனா இங்க பேரிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உனக்கு அந்த 2 பாக்ஸ் ஏற்கனவே காலியா தான் இருக்கு. கரெக்டா பாருங்க. அதாவது உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வருதுன்னா நான் இன்னொரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க.
அத அந்த டெக்னிக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு கூட இங்க நீங்க போகலாம். பாருங்க நான் அந்த டெக்னிக் நடத்திட்டு அதுக்கப்புறம் இங்க வரேன். எஸ்பி த்ரீ டி டூ டி டூ எஸ்பி த்ரீ இந்த ரெண்டு ஆன்சர் வரும்பொழுது நீங்க ஒரு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே இப்போ லாஸ்ட் வீக் கூட இதை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ரெண்டுத்திலுமே எஸ்பி த்ரீ ஃபீல்டா தான் இருக்கும். நீங்க பெரிய கெமிஸ்ட்ரி என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா, டி டூ பின்னாடி வருமா இல்லை முன்னாடி வருமா, அவ்வளோதான் நீங்க கண்டுபிடிக்க போறது. அப்படின்னா எப்பயுமே நமக்கு எந்த ஷெல் ஃபீல்டா தான் இருக்கும் அப்படின்னா, எஸ்பி த்ரீ கண்டிப்பா ஃபீல்டா தான் இருக்கும். பாருங்க ஏன்னா ரெண்டுத்திலுமே எஸ்பி த்ரீ ஃபீல்டு. ஒன் இப்படி போட்டுக்கோ, டூ த்ரீ, ஸோ எஸ்பி த்ரீ ஃபீல்டு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ஒன்று முன்னாடி இருக்கக்கூடிய டீல ரெண்டு ஷெல் யூஸ் பண்ண போறோம், இல்லைன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஷெல்லை யூஸ் பண்ண போறோம். நீங்க ஒரு விஷயத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், முன்னாடி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு ஷெல்லை தான் யூஸ் பண்ணுவோம், பின்னாடி யூஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை முன்னாடி யூஸ் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு பேரு இன்னர் ஆர்பிட்டல் சொல்ல போறீங்க, ஒருவேளை பின்னாடி யூஸ் பண்ணீங்கன்னா அவுட்டர் சொல்ல போறீங்க. இப்ப கடைசி வரைக்கும் எஸ்பி த்ரீ ஃபீல்டா தான் இருக்கு, இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கிளாஸ் உட்காரும் பொழுது தனியா உட்காருங்க, நீங்க ஒரு ஆள் டிஸ்டர்ப் பண்றது எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் அமைஞ்சிடும், புரிஞ்சுக்கோங்க. ரைட், அடுத்தது பாருங்க, இன்னர் ஆர்பிட்டல் அவுட்டர் ஆர்பிட்டல் பிரச்சனை உனக்கு வரக்கூடாது. இதுல என்ன பியூட்டினா, இந்த மொத மூணு ஷெல்ல நம்ம எந்த வகையிலும் யூஸ் பண்ண போறதே இல்லை, அதே மாதிரி கடைசி மூணு ஷெல்ல நம்ம எந்த வகையிலும் யூஸ் பண்ண போறதே இல்லை. அப்படின்னா அதை அந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து இங்க கொடுங்க. மூணு பேர் தனித்தனியா தான் எலக்ட்ரான்ஸ் நிக்கிறாங்க, இவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு தேவையான ஷெல் எப்படிதான் இருக்கு அப்படின்னா காலியா தான் இருக்கு. பாருங்க நான் சொன்ன டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எஸ்பி த்ரீயை ஃபில் பண்ணிடுங்க, முன்னாடி ரெண்டு ஷெல் காலியா இருக்கா பாருங்க, இருக்கா இல்லையா, அப்படியே ஃபில் பண்ணீங்க, ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உன்னோட ஆன்சர் என்ன வரப்போகுது, டி டூ எஸ்பி த்ரீன்னு வரும். ஒருவேளை இங்க ஃபீல்டா இல்லைனாதான் அந்த லிகாண்டை போய் நம்ம செக் பண்ணுவோம், வீக் லிகாண்டா ஸ்ட்ராங் லிகாண்டா, ஸ்ட்ராங் லிகாண்டா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அது பேர் பண்ணுமா, அதுதான் செக் பண்ணுவோம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்எஸ்த்ரீ ஸ்ட்ராங்கா இருந்தும் பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா ரெண்டு பாக்ஸுமே நமக்கு எப்படிதான் இருக்கு, காலியா தான் இருக்கு. ஸோ அதனால இன்னர் ஆர்பிட்டல் தான் கிடைச்சிருக்கு, இன்னர் ஆர்பிட்டல். ஆனா என் வேல்யூ இருக்கு, என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 3.8 bm, ரைட். பேராமேக்னட்டிக், ஏன்னா மூணு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கு, பேராமேக்னட்டிக். ரொம்ப அழகான ஒரு குவெஸ்சன். இதுல என்ன மிஸ்டேக் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா, பொதுவா ஸ்ட்ராங் லிகாண்ட் பேர் பண்ணிடும் அப்படின்னு நினைச்சு சில பேர் இதை எடுத்து பேர் பண்ணுவீங்க, அதை இங்க செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு தேவையான ரெண்டு பாக்ஸ் திரும்பவும் சொல்ற அது காலியா தான் இருக்கு, காலியா இருக்குன்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா, இங்க பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம் இப்படி இருக்கு, டி சிக்ஸ் அடிக்கடி வரக்கூடிய ஒரு குவெஸ்சன், டி சிக்ஸ்னா இந்த மாதிரி இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6 இப்படி இருக்கு. நமக்கு இந்த ரெண்டு ஷெல் வேணும், லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்ட் சிஎன் என்எஸ் த்ரீ சிஓ இந்த மாதிரியான லிகாண்ட் வந்ததுன்னா நீங்க இந்த ரெண்டு பேரை புஷ் பண்ணி என்ன பண்ணணும், பேரப் பண்ணணும். பேரப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும், அப்பதான் நமக்கு இந்த ரெண்டு பாக்ஸ் காலியா இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இப்ப இல்லை, நமக்கு எப்படி இருக்கு, கொடுக்கும் பொழுது இப்படிதான் இருக்கு, இந்த ரெண்டு பாக்ஸ் காலியா இருக்கு, இவங்க அன்பேர்டா இருக்காங்க. அப்ப இவரை போய் நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நமக்கு தேவையான அந்த ரெண்டு பாக்ஸ் எப்படி இருக்குன்னா காலியா இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் கூட அதை ரொம்ப கெமிஸ்ட்ரி வைஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு பேர் வந்து DXY, அடுத்தது வந்து DYZ, அடுத்தது DZX, இவருக்கு பேர் DX2 BY2, இவருக்கு DZ2. பாருங்க உன்னுடைய ஷெல் வந்து இன்னர் ஆர்பிட்டால யூஸ் பண்ணதுன்னா இந்த ரெண்டை தான் யூஸ் பண்ணுது, நான் சொல்றேன் பாருங்க, 1, 2 அப்படின்னா எந்தெந்த ஷெல் யூஸ் பண்ணது பாருங்க, DX2 BY2 அண்ட் DZ2. குவெஸ்சன்ல கேட்கலாம், D2 SP3னா எந்த டி அது யூஸ் பண்ணதுன்னா எந்த டி யூஸ் பண்ணது பாருங்க, DX2 Y2 and DZ2. ஒருவேளை அவுட்டர் அப்படின்னா இந்த ரெண்டை தான் யூஸ் பண்ணும், எதை யூஸ் பண்ணும், அடுத்த எக்ஸாம்பிள் போலாமா, இதை நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த எக்ஸாம்பிள் பண்ணுங்க.
Sir. Kelling, kelling. For doubt, sir. Kellama. Pona sumla number new equal to 3.8 and either panola in the sir. Hmm, solid. Abdi sir 3.8 number can be done, sir. The mu can do pretty good kind of formula on the is not root of n into n plus. Okay, so not a n value on the 3. Then you substitute panina 3 into 3 plus 2. Abina now 3 plus 2 all over 5. 3 5 is 15. நீங்க 15 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அதான் வரும் 3.82 எவ்வளவுதான் ஓகே சார் தேங்க் யூ சார் இது அவாய்ட் பண்றதுக்கு தான் நான் என்ன பண்ணா டைரக்டா போடுங்கன்னு சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல இதே क्वेश्चन இதே மாடல் क्वेश्चन வந்து உங்க போர்டுல செல்ஃப் எவலூஷன்ல இருக்கு பாருங்க இது வொர்க் அவுட் பண்ணி பாருங்க மியூட் பண்ணுங்க அடுத்து பாருங்க அடுத்து இந்த क्वेश्चन ட்ரை பண்ணுங்க சிஓ NH36 3 plus. LRM try panga. This is most important question in NEET exam. NEET a porthurika, Rambarama Mukimana or question, adequate class out for your question. Excuse me, sir. Solanga, Solanga. Sir, and the Varna class Kondanakun, Terry, everyone, Marathamudima. நீங்க ஒரி பண்ணாதீங்க நீங்க இதை கவனிங்க உங்களுக்கு புரியல நம்ம பேக்கப் கிளாஸ்ல திருப்பி நடத்துவோம் யூ நாட் நீட் டு ஒரி நீங்க வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் பாருங்க அடுத்து பேக் ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த லெசன்ல இருக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்ப அதனால ஒரி பண்ணாது கண்டிப்பா திருப்பி நியூ ஜாயினர்ஸ் யாரும் நீங்க ஒரி பண்ண வேணாம் நிச்சயமா உங்களுக்கு திருப்பி நடத்துவோம் மியூட் பண்ணுப்பா யாரு சைட்ல சவுண்ட் வருது பாருங்க மியூட் பண்ணுங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் தனியா உட்காருங்க ஏன்னா ஒரே இடத்துல உட்காராதுங்க D2SP3 diamagnetic n is equal to 0 வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே நான் இதை ஒர்க் அவுட் பண்ற பாருங்க சிஓ NH36 3 பிளஸ் ஓகே இதுல நம்ம கோபால்டோட அட்டாமிக் நம்பர் தெரியும் இப்ப NH3 இது 0 இது 3 பிளஸ் ஸோ இது எல்லாருக்குமே கால்குலேட் பண்ண தெரியும் சிஓடைய அட்டாமிக் நம்பர் 27 சப்ப என்ன கொடுப்போம் 3D7 4S2 ரைட் ஸோ CO3+4 CO3+14 ஐ ஹேவ் டு ரிமூவ் 3 எலக்ட்ரான் இங்கே ரெண்டு இங்கே ஒன்று போயிடுச்சுன்னா அது 3D6 D6 சிஸ்டம் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாருங்க D6 எப்படி இருக்கும் 5 ஷெல் ஓகேவா பாருங்க D6 6 எலக்ட்ரான் இருக்கு 1, 2, 3, 4, 5, 6. ஓகே பாருங்க NS3 ஒரு ஸ்ட்ராங் இல்லைங்க NS3 ஒரு ஸ்ட்ராங் ஓகே என்ன செய்வோம் இந்த எலக்ட்ரானை இங்க புஷ் பண்ணோம் இந்த எலக்ட்ரானை இங்க புஷ் பண்ணோம் புஷ் பண்ணிட்டா இப்படி இருக்கும் பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 அப்ப இந்த ரெண்டு பாக்ஸ் காலி இப்ப இங்கேயே நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 பாருங்க ஸோ ஆன்சர் இஸ் D2SP3 எல்லாருமே பேர் தான் இருக்காங்க அப்ப டயாமெண்ட் ரைட் என் வேல்யூ 0 ஸோ அப்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் இல்லை NH3 ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் அப்படின்னா ஸ்பின் வந்து லோ ஸ்பின்னா இருக்கும் லோ ஸ்பின் தான் அவ்வளோ ஓகேவா ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் கொடுக்கட்டுமா எஸ் எஸ் ஹோம்ஒர்க் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அனுப்புங்க ஏன்னா அது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை சொல்லுங்க சார் டயா பேரா அப்படின்னு சொல்றீங்களா சார் அப்படின்னா என்ன சார் ஓகே நான் திரும்ப சொல்றேன் இதை ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றேன்
சார் வி வெனடியம் தானே சார் அது வெனடியம் வெனடியம் ஓகே சார் வெனடியம் டைட்டானியம் வெனடியம் சிஓ கோபால்ட் ரைட் அது ஒன்றும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி அன்பேர்டாக நின்றுதுன்னா அது பேராமேக்னெட்டிக் சொல்லும் பேரா நின்றுதுன்னா ரெண்டு ரெண்டா இந்த மாதிரி நின்றுதுன்னா அது டயாமேக்னெட்டிக் வேற ஒன்றுமே கிடையாது எத்தனை எலக்ட்ரான் தனியாக நிற்குதோ அதுதான் என் வேல்யூ இப்போ 1, 2, 3, 4 என் இஸ் ஈக்குவல் டு 4 ஓகே பாருங்க ஃபாலோ பண்ண முடியுதா பாருங்க எலக்ட்ரான் தனியாக நின்றுதுன்னா பேராமேக்னெட்டிக் ஒரு எலக்ட்ரான் தனியாக நின்னா கூட பேராமேக்னெட்டிக் தான் சொல்லணும் இப்போ மூணு பேர் பேர்டா இருந்து ஒரே ஒரு ஆள் தனியாக நிற்கிறார் அப்பயும் அது பேராமேக்னெட்டிக் ஒரு எலக்ட்ரான் தனியா நின்னா கூட நம்ம பேராமேக்னெட்டிக் தான் சொல்லுவோம் தட்ஸ் ஆல் சோ வேலன்ஸ் பாண்ட் பேஜ் கொஞ்சம் காமிங்க சார் dxy ஓகேவா இல்ல சார் dxy dx square y square அந்த பேஜ் சார் நான் உங்களுக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்றேன் இது வந்து dxy இது dyz இது dzx இது டி எக்ஸ் ஸ்கொயர் பிட்வீன் ஒய் ஸ்கொயர் இது டி இசட் ஸ்கொயர் இந்த ரெண்டை யூஸ் பண்ணீங்கன்னா அது இன்னர் இல்லை இந்த ரெண்டை யூஸ் பண்ணீங்கன்னா அது அவுட்டர் அவ்வளோ ஓகேவா தேங்க்யூ சார் அடுத்தது உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க வேலன்ஸ் பாண்ட் தியரியோட லிமிடேஷன்ஸ் என்ன இது ஆக்சுவலா ஒரு தியரிட்டிக்கல் க்வெஸ்சன் போர்டு எக்ஸாம்ல இந்த மாதிரிப்பட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க ஆக்சுவலா வேலன்ஸ் பாண்ட் தியரியில நம்ம என்ன பண்ணோம்னா அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹைபிரிடேஷனை வச்சுக்கிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்கொயர் பிளானரா இருக்கா இல்ல டெட்ராஹெட்ரலா இருக்கா அப்படி இல்லைன்னா ஆக்டாஹெட்ரலா இருக்கா இந்த மூணு தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இதுதான் நம்மளுடைய ரூல் வேலன்ஸ் பாண்ட் தியரியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னதுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன ஜாமெட்ரியில நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம் அதுக்கடுத்து நம்ம என்ன அங்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு மெட்டலுக்கும் ஒரு லிகாண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாண்ட் எப்படிப்பட்ட பாண்ட் அப்படின்னு வேலன்ஸ் பாண்ட் தியரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க ரைட் இந்த குவெஸ்டன்லாம் கேட்பாங்க இந்த சிக்மா பாண்ட வந்து இன்னொரு பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா கோஆர்டினேட் பாண்ட் ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணி உருவாக்கப்பட்ட பாண்ட் எப்படி கூட சொல்லலாம் கோஆர்டினேட் பாண்ட் சில புக்ல சிக்மா பாண்ட் இருக்கும் சில புக்ல கோஆர்டினேட் பாண்ட் இருக்கும் ரெண்டும் ஒண்ணுதான் சிக்மா பாண்டோட இன்னொரு பேர் தான் கோஆர்டினேட் பாண்ட் ஓகே ஸோ இந்த பாண்ட் இதுதான் வேலன்ஸ் பாண்ட் தியரியை நம்ம கத்துக்கிட்டோம் ஆனா வேலன்ஸ் பாண்ட் தியரியால என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சில ஜாமெட்ரியோடைய காம்ப்ளெக்ஸை அவரால் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவரால் என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா சில காம்ப்ளெக்ஸ் வந்து இன்னர் ஆர்பிட்டாலா இல்லை அவுட்டர் ஆர்பிட்டாலான்னு அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இப்போ கூட நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் கிராஸ் பண்ணோம் NH3 வந்து அந்த ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் மீதி இருக்கிறதெல்லாம் பேர் பண்ணாதுன்னு சொன்னோம் ஆனால் சயின்டிஸ்டால கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு கொடுக்க முடியல இன்னரா அவுட்டரான்னு சில காம்ப்ளெக்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல பர்டிகுலராக எந்த காம்ப்ளெக்ஸ் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா காப்பர் காம்ப்ளெக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல காப்பர் காம்ப்ளெக்ஸ் தப்பு தப்பா வருது ஆன்சர் கரெக்டா இருக்கு ஆனா சொல்ற ஸ்டைல் தப்பா இருக்கு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த CuNH3 இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆன்சர்லாம் கரெக்டா வரும் ஆனா வந்த ஸ்டைல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ சில காம்ப்ளெக்ஸ் வந்து ஆன்சர்லாம் கண்டுபிடிச்ச பிறகு ரியாக்ட் பண்ணுதானா இல்ல இன்னட்டா இருக்கு ஏன் இன்னட்டா இருக்கு அதையும் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ இந்த மூணு விஷயம் வந்து அவரால் கரெக்டாக சொல்ல முடியல இன்னர் ஆர்பிட்டல் அவுட்டர் ஆர்பிட்டல் சொல்ல முடியல அதனுடைய ரியாக்டிவ்னஸை சொல்ல முடியல அடுத்தது சில காம்ப்ளெக்ஸ் கலர் தருது சில காம்ப்ளெக்ஸ் ஏன் கலர் தரலை அப்படின்னு அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ இந்த விஷயம்லாம் வேலன்ஸ் பாண்ட் தியரியோடைய லிமிட்டேஷன்லாம் உங்களுடைய போர்டு சிலபஸில் இருக்குது ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கும் அது ஒரு நல்ல க்வெஸ்சனும் கூட உங்களுக்கு போர்டில் கேட்பாங்க வாட் ஆர் த லிமிட்டேஷன் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி அதுக்காக அதை பார்த்துக்கோங்க ரைட் அடுத்தது கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில லாஸ்ட் இயர் எல்லா பிள்ளைங்களுக்கும் டெலிட்டட் போர்ஷன்லாம் போயிடுச்சு ஆனால் உங்களுக்கு இந்த வருஷம் டெலிட்டட்லாம் போகாது அதனால நல்லா கற்றுக்கோங்க கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி இருக்கிறதுலே ஈஸியான ஒரு தியரி கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி என்ன சொல்லுதுன்னா ஒரு மெட்டலும் ஒரு லிகாண்டும் சேர்ந்து தான் ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுது காம்ப்ளெக்ஸுங்கிறது மெட்டலும் லிகாண்டும் சேர்ந்து தான் ஃபார்ம் பண்ணுது இப்போ மெட்டல் இன்னா பிளாக் எலமெண்ட்டாக இருக்கணும்னா ஒரு டி பிளாக் எலமெண்ட்டாக இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்
லிகாண்ட் என்ன செய்யணும், எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். டி பிளாக் எலமெண்ட் என்ன செய்யணும், எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணும். நமக்கு என்ன தெரியும்னா, இப்போதான் நம்ம டி பிளாக் எலமெண்ட் அந்த காம்ப்ளெக்ஸஸ்ல பார்த்தோம். அதனுடைய ஷெல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். டி எக்ஸ்ஒய்னு ஒரு ஷெல், டி ஒய் இசட்னு ஒரு ஷெல், டி இசட் எக்ஸ்னு ஒரு ஷெல், அப்புறம் டி எக்ஸ் ஸ்கொயர் பிட்வீன் ஒய் ஸ்கொயர்னு ஒரு ஷெல், இன்னொன்று டி இசட் ஸ்கொயர்னு ஒரு ஷெல். இந்த அஞ்சு பேரோடைய ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்குமா சார்னா, இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மூணு பேருடைய ஷேப்பும் ஒரு மாதிரி இருக்கும், இந்த ரெண்டு பேரோட ஷேப்பும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த டி எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் எக்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். என்ன ஷேப் இதுக்கு சொல்ல முடியுமா? டம்பல். என்ன பேர்? டம்பல் ஷேப். இல்ல, கிளாவர் லீஃப். கிளாவர் லீஃப் ஷேப். கிளாவர் லீஃப் ஷேப். இல்லனா இன்னொரு பேர் என்ன சொல்லனா, டபுள் டம்பல் அப்படி சொல்லலாம். டபுள் டம்பல், டம்பல் சொல்ல கூடாது, ரெண்டு பெல்ல ஒன்னோட ஒன்னு சேர்த்த மாதிரி அப்படி கூட சொல்லலாம். அதாவது ரெண்டு லோப்ஸ் இருக்கு. அதாவது இந்த அந்த கிளாவர் லீஃப்னா எல்லா மாதிரியே இருக்கும், கரெக்ட் தானே? ஃப்ளவர் லீஃப்ன்றது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய நம்ம லோட்டஸோடைய ஒரு செடி மாதிரி இருக்கும். பாருங்க, இதுதான் ஆக்சிஸ், ரைட்? எந்த ஆக்சிஸ் சொன்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதை எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்கன்னா இது ஒய். இந்த ஆக்சிஸுக்கு நடுவுல தான் உன்னுடைய லோப்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கணும். த ஆக்சிஸ் இஸ் பிட்வீன் த லோப்ஸ். ஓகே, இந்த டி எக்ஸ் ஒயோட ஷேப்பும் இப்படி தான் இருக்கும், டி ஒய் இசடோட ஷேப்பும் இப்படி தான் இருக்கும், டி இசட்டோட எக்ஸோடைய ஷேப்பும் இப்படிதான் இருக்கும். அப்போ மூணு பேருமே எப்படி இருப்பாங்கன்னா கிளவர் இப்படிதான் இருப்பாங்க. இதில் என்ன நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சென்ட்ரல் மெட்டல் லைன். இங்கே தான் ஒரு மெட்டல் இருக்க போகுது. அப்போ இந்த ஆக்சிஸில் தான் ஒரு லிகாண்ட் ட்ராவல் பண்ண போகுது. நல்லா கவனிக்கணும், கேர்ஃபுல்லாக கவனிங்க, இல்லைனா புரியாது. ஏன்னா இந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு புக்ஸில் ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கும். இந்த டயக்ராம்லாம் புக்கில் இருக்காது. இந்த லிகாண்ட் என்ன செய்யுதுன்னா, இந்த மெட்டல் கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ண போகுது. ஏன்னா மெட்டல் கிட்ட தான் லிகாண்ட் தன்னுடைய எலக்ட்ரானை கொடுக்கணும். நடுவில் ஆக்சிஸ் மேலே யாருமே இல்லை. பாருங்கள், ஆக்சிஸ் மேலே யாருமே இல்லை. லோப்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா பிட்வீன் த ஆக்சிஸில் தான் இருக்குது, நடுவில் தான் இருக்காங்க. அப்போ இந்த லிகாண்டை யாரும் அப்போஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. லிகாண்ட் என்ன செய்யணும்னா, அழகாக போயிட்டு தன்னுடைய எலக்ட்ரானை யாருக்கு கொடுத்துடலான்னா மெட்டலுக்கு கொடுத்துடலாம். தேர் இஸ் நோ எனி ரிப்பல்ஷன், எந்த ரிப்பல்ஷனும் கிடையாது, எந்த தடையுமே அங்கே இல்லை. ஆக்சிஸ் மேலே வேறு யாரும் இல்லை, லோப்ஸ் நடுவில் இருக்குது. ஸோ அங்கே யாரும் அப்போஸ் பண்ண போகிறது இல்லை. யாருமே அப்போஸ் பண்ணலன்னா இந்த இடத்துல எனர்ஜி எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும், லெஸ் எனர்ஜி. சார் இன்னொரு சார் பொருள், ஓகே, லெஸ் எனர்ஜியாக இருக்கும். இங்கே பாருங்க, உன்னுடைய லோப்ஸ் எப்படி இருக்குன்னா, உன்னுடைய லோப்ஸ் எப்படி இருக்கு, லிகாண்ட் என்ன செய்யுதுன்னா ஆக்சிஸ் மேலே ட்ராவல் பண்ணுது. நல்லா கவனிக்கணும், ஒரு லிகாண்ட் தன்னுடைய எலக்ட்ரானை யாருக்கு கொடுக்குன்னா நடுவில் உட்காந்து இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் லைனுக்கு கொடுக்க போகுது. அது போகும்பொழுது ஆக்சிஸ் மேலே வேற யாரும் இல்லை. ஏன்னா உன்னுடைய லோப்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா நடுவில் இருக்கு, நடுவில் இருக்கு. அப்படின்னா எந்த வகையிலும் யாரும் அதை தடுக்கலை, யாருமே தடுக்கலை, யாருமே ரிப்பல் பண்ணலை. அப்படின்னா எனர்ஜி எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும், லெஸ் எனர்ஜி. ஓகேப்பா, ஃபாலோ பண்ண முடியுதா? ஆ, ஓகே சார், தேங்க்யூ சார். லெஸ் எனர்ஜி, எனர்ஜி கம்மியா இருந்ததுன்னா இன்டைரக்டா நம்ம என்ன சொல்லணும்னா இட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகே, பாருங்க, எனர்ஜி கம்மியா இருந்ததுன்னா, எனர்ஜி கம்மியா இருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகம், ஸ்டெபிலிட்டி அதிகம். அதுவே இன்னொரு ஸ்டைல்ல வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒருவேளை உன்னுடைய லோப்ஸ் வந்து ஆக்சிஸ் மேல இருந்ததுன்னா இந்த மாதிரி, வெரி குட், இந்த மாதிரி யாருக்கு சார் இருக்குன்னா இந்த ரெண்டு பேருக்கு இருக்கும். டி எக்ஸ் ஸ்கொயர் பிடிவின் ஒய் ஸ்கொயருக்கும் டி இசட் ஸ்கொயருக்கும் இருக்கும். அவங்களுக்கான ஆக்சிஸ் எங்கே இருக்குன்னா இந்த கரெக்டாக அந்த லோப்ஸ் எது மேலே உட்காந்துருக்குன்னா ஆக்சிஸ் மேலே தான் உட்காந்துருக்கும். இந்த சமயத்தில் ஒரு லிகாண்ட் அப்ரோச் பண்ணுதுன்னா அப்படின்னா இதுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும், மோர் எனர்ஜி, லெஸ் ஸ்டேபிள், வெரி லெஸ். அவ்வளோதான். இந்த விஷயம் தெரிஞ்சாதான் நம்மளால கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியே புரிஞ்சிக்க முடியும். இது தெரியலன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி புரியாது. அப்படின்னா டீல இருக்கக்கூடிய அஞ்சு ஷெல்லுமே ஒரே மாதிரியான எனர்ஜியோட இல்லை. டி எக்ஸ் ஒய், டி ஒய் இசட், டி இசட் எக்ஸ், இந்த மூணு பேரும் லெஸ் எனர்ஜியோட இருக்காங்க. ஆனால் டி எக்ஸ் ஸ்கொயர் பிடிவு ஒய் ஸ்கொயரோ டி இசட் ஸ்கொயரோ அதிக எனர்ஜியோட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அஞ்சு பாக்ஸுமே ஒரே எனர்ஜியோட கிடையாது.
அப்ப லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்பொழுது இந்த மூணு பேரும் ஒரு ஸ்டைல பிகேவ் பண்ணுவாங்க, இந்த ரெண்டு பேரும் வேற ஸ்டைல பிகேவ் பண்ணுவாங்கன்னு சயின்டிஸ்ட் சொல்றாரு. அதனாலதான் இந்த தியரி சக்சஸ்ஃபுல் தியரியா மாறுச்சு. எந்த குறைபாடும் இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல் தியரியா அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இதுதான் அதனுடைய எல்கேஜி. ஐ மீன் ஒரு லிகாண்ட் ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயன் அப்ரோச் பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய எல்லா ஷெல்லுமே ஒரே மாதிரியான எனர்ஜியோட இல்லை, அதுக்கு காரணம் அவங்களுடைய ஷேப் தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப இந்த ஷேப் எல்லாரும் கொஞ்சம் ரஃபா காப்பி பண்ணிக்கோங்க, நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றேன். கம் ஆன், மேக் இட் ஃபர்ஸ்ட். Done, sir. Yes, sir. Completed, sir. அப்ப DXY, DXY, DYZ, DZX இந்த மூணு பேருக்கும் எப்படி இருக்கும்? More stable, sir. Less energy. Ligands are called as negative point charges. Ligands are called as negative point charges. Ligands ku enna per na ligand nu solla koodadhu, negative point charges nu solla. Idhu first point, negative point charges. Sir, negative nu vandhadha negative ligand venuma negative point charge nu solla sir. நியூட்ரல் லிகாண்ட் நம்ம ஒண்ணு படிச்சிருக்குமே, அவர் வந்தா என்ன சார் பண்ணுவீங்க? இது ஒரு ரொம்ப ஸ்பெசிபிக்கான குவெஸ்சன். இதெல்லாம் நியூட்ரல் லிகாண்டுக்கு அங்க என்ன பேர்னா பாயிண்ட் டைபோல்னு பேர். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான குவெஸ்சன், உங்களுக்கு ஒன் வேர்ட்ல அடிக்கடி கிராஸ் ஆகக்கூடிய குவெஸ்சன். நெகட்டிவ் பாயிண்ட், நெகட்டிவ் லிகாண்ட வேணுமா நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லிக்கலாம். நியூட்ரல் லிகாண்ட நம்ம என்ன சொல்லணும்னா என்ன சொல்லணும்? ரைட்டுங்களா. அடுத்த விஷயம், ஒரு லிகாண்ட் என்ன செய்யுதுன்னா ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயனை அப்ரோச் பண்ணுது. சென்ட்ரல் மெட்டல் அயனை அப்ரோச் பண்ணும்பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல சென்ட்ரல் மெட்டல் அயனில் இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டல் ஒரே மாதிரி பிகேவ் பண்ணாது. சார் எப்படி சார் பிகேவ் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற பாருங்க. யாருக்கெல்லாம் எனர்ஜி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கையில வந்து ஒரு கிரிக்கெட் பாலோ ஏதோ ஒரு பால் எடுத்து வேகமா த்ரோ பண்றீங்க, ரொம்ப தூரம் இங்க பாருங்க இங்கதான் நீங்க நிக்கிறீங்க, நீங்க த்ரோ பண்ற பால் போயிட்டோ மறுபடியும் கீழே வந்துடும். அப்ப நீங்க எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் மேல போகும். ஹை எனர்ஜி இருந்ததுன்னா மேல போகும், எனர்ஜி கம்மியானவனே கீழே வந்துடும். ரைட்டா? அப்படின்னா நம்ம டி ஷெல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டி ஷெல்ல மியூட் பண்ணுங்க சில்றேன், யார் சைட்ல இருந்தே சவுண்ட் வருது. ஏன் இன்னைக்கு கிளாஸ்ல இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு தெரியல, என்ன போன கிளாஸ்ல நல்லா இருந்தானே போச்சு. நீங்க மியூட் பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது அடுத்த பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நீங்க ஆன்சர் பண்ணுங்க, குவெஸ்டின் இருந்தா கேளுங்க, உடனே மியூட் பண்ணிடுங்க. ரைட், அடுத்தது பாருங்க. இந்த மூணு ஷெல்லோட எனர்ஜியும், இந்த மூணு ஷெல்லோட எனர்ஜியும் கம்மியா இருக்கு, லெஸ். இந்த ரெண்டு பேருக்கு எப்படி இருக்குன்னா ஹையா இருக்கு. நான் என்ன சொன்னேன், எனர்ஜி அதிகமா இருந்தா மேல போவோம், எனர்ஜி கம்மியா இருந்தா எங்க வந்துடும்? அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டா உடஞ்சிடும். ஒரு லிகாண்ட் ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயன் அப்ரோச் பண்ண உடனே இந்த ரெண்டு ஷெல்லும் தனியா உடஞ்சிடும், இந்த மூணு ஷெல்லும் தனியா உடஞ்சிடும். இந்த ரெண்டு ஷெல்லும் எனர்ஜி அதிகமா இருக்குன்றதால மேல போக ஆரம்பிச்சிடும். இந்த மூணு ஷெல்லும் என்ன ஆகும்னா டவுன் கம்ஸ் டவுன், பார்த்தீங்க, ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடும். இதுக்கு பிறகுதான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் உடையுது, பாருங்க ரெண்டா உடஞ்சிடுது. அப்ப டி ஆர்பிட்டல், ஐ மீன் சென்ட்ரல் மெட்டல் அயன்ல இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டல் என்ன செய்யுதுன்னா ஒரு ஸ்பிட்டிங் ஏற்படுது. ரெண்டு பாக்ஸஸ், ஐ மீன் ரெண்டு ஷெல் என்ன பண்ணுதுன்னா மேல போகுது. மூணு ஷெல் எங்க வருதுன்னா கீழே வருது. ஏன் மூணு ஷெல் கீழே வருதுன்னா எனர்ஜி கம்மி, ஏன் ரெண்டு ஷெல் மேல போகுதுன்னா எனர்ஜி அதிகம். உங்களால புரிஞ்சிக்க முடியுதா ரெண்டு ஷெல் ஏன் மேல போகுது? எனர்ஜி லெஸ், எனர்ஜி ஹை, எனர்ஜி அதிகம். நான் திரும்பவும் சொல்றேன், எனர்ஜி அதிகமா இருந்தா மேல போகும், எனர்ஜி கம்மியா இருந்தா கீழே. இந்த மூணு பேருக்கும் எனர்ஜி கம்மி. இந்த மூணு பேருக்கு ஏன் எனர்ஜி கம்மி பாருங்க, அந்த ஷெல் இந்த லிகாண்ட் போய் சென்ட்ரல் மெட்டல் அயன் அப்ரோச் பண்ணும்பொழுது நடுவுல யாருமே தடுக்கல,
அப்படின்னா யாருமே இல்லை. ஏன்னா உன்னோட லோப்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா பிடிவீன் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்படின்னா எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்படின்னா எனக்கு லெஸ் எனர்ஜி தான் அங்கே வைப்ரேட் ஆகும். அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அதிகம். எனர்ஜியை மட்டும் பேசுங்க, ஸ்டெபிலிட்டி கூட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க அப்படி இல்லை, ஆன் த ஆக்சிஸ்ல தான் உன்னோட லோப்ஸே உட்கார்ந்து இருக்கு. அப்படின்னா லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்பொழுது ரெண்டுமே நேருக்கு நேர் மோதும், ரெண்டுமே நேருக்கு நேர் மோதும். ஓகேவா, இந்த பாயிண்ட்டே எழுதிங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லட்டுமா? எழுதுங்க. DXY, DYZ, and DXZ has lesser repulsion. DXY, DYZ and DXZ has lesser repulsion. Whereas DX square between Y square and DZ square has greater repulsion. Sir, repeat this point one more time. DXY, DYZ, and DXZ has lesser repulsion. Whereas DX square between Y square and DZ square has more repulsion or high repulsion. அவ்வளோதான் அந்த பாயிண்ட். எழுதியாச்சா சார்? அது DX square ஆ ZX square ஆ சார்? இது பாப்பா. ஆமா சார், இது DXZ. அதாவது எப்படின்னா, இங்க பாருங்க, எக்ஸ் வச்சுக்கோ, ஒய் வச்சுக்கோ, இசட் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இதை எதையும் கம்பைன் பண்ணு, DXY. அடுத்து இதை எதையும் கம்பைன் பண்ணு, DYZ. அடுத்து இதை எதையும் கம்பைன் பண்ணு, DZX. மூணு முடிஞ்சது. ஓகே, அடுத்து இந்த ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிறது தொலைவு, DX ஸ்கொயர் பிட்வீன் Y ஸ்கொயர். ரெண்டு பேருக்கு இடையே இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து தனியா இவர் மட்டும்தான் நிற்கிறார், DZ ஸ்கொயர். அவ்வளவு. ஓகே பாருங்க. ஓகே சார். ரைட், நான் அந்த டாபிக் உள்ள போறேன். ஸோ ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஏன் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுதுன்னா, ரெண்டு பேரோட எனர்ஜியும் ஒரே மாதிரி இல்லை. ஸ்பிளிட்டிங்னு வரும்பொழுது இந்த ரெண்டு ஷெல் மேல போகுது, இந்த மூணு ஷெல் கீழே வருது. ஓகேவா, பாருங்க இந்த ஸ்பிளிட்டிங் எப்படி நடக்குதுன்னா. நல்லா கவனிக்கணும், கேர்ஃபுல்லா கவனிங்க, இல்லைன்னா புரியாம போயிடும். ரொம்ப சிம்பிள் டாபிக் இது. ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது, ரெண்டு பாக்ஸ் மேல போயிடுச்சு, மூணு பாக்ஸ் கீழே வந்துருச்சு. ஓகே பாருங்க, யாருக்கு அதுல டவுட் இருக்கா? ஏன் ரெண்டு பாக்ஸ் மேல போச்சு? ஏன் ரெண்டு பாக்ஸ் மேல போச்சு? ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஆனா ஒவ்வொரு வருஷமும் இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் வரும். என்ன ஒரு அதிசயமான விஷயம்னா, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் நீட்ல இந்த அகாடமிக்கல் இதுல இருந்து க்வெஸ்சன் வரல. ஸோ அதனால அடுத்த வருஷம் நீங்க எதிர்பார்த்து பாருங்க. இந்த ரெண்டு ஸ்பிளிட்டிங் பேரு இஜின்னு சொல்லுவாங்க, இவருக்கு பேரு T2G. இது கிரீக் டேம்ஸ். T2G-னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ட்ரிபிள் டிஜெனரேட். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த மூணு பாக்ஸுக்கு பேர் வந்து T2G, இந்த ரெண்டு பாக்ஸுக்கு பேரு இஜி. மேல போன இருந்த ரெண்டு பாக்ஸுக்கு பேரு இஜி, கீழே வந்த இந்த மூணு பாக்ஸுக்கு பேரு T2G. ஓகே, இப்ப நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கவனிக்கணும். யார் சைட்லயே சவுண்ட் வருதுப்பா, மியூட் பண்ணிட்டு கவனிங்க ப்ளீஸ். இன்னும் மியூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சஸ்மிதாவா? டஷ்மிதா, டஷ்மிதா மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ரைட், பாருங்க இந்த மூணு எலக்ட்ரான், ஐ மீன் இந்த மூணு ஷெல் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் -4 அளவுக்கு எனர்ஜி குறையும், இவங்களுக்கு +6 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கான்செப்ட் பாருங்க, மேல போகும்போது எனர்ஜி அதிகம், அதனால பிளஸ் சிம்பல் கொடுக்குற. கீழே வரும்பொழுது எனர்ஜி கம்மி, அதனால மைனஸ் கொடுக்குற. இங்க மூணு ஷெல் இருக்கு, ஒவ்வொரு ஷெல்லுக்கும் 4 கொடுக்குறோம். 3 × 4 − 12 2 × 6 + 12. பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதே அளவுக்கு தான் குறையுது. +12 − 12 உங்களுக்கு பாக்குறதுக்கு ஸ்பிளிட்டிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இங்க ரெண்டு ஷெல் தான் இருக்கு, ஒரு ஷெல்லுக்கு +6 அளவுக்கு அதிகமாகுது, இன்னொரு ஷெல்லுக்கும் +6 அளவுக்கு அதிகமாகுது, அதனால +12. -4 − 4 − 4 அதனால −12. இங்க +12 அளவுக்கு அதிகமா இருக்கு.
இந்த மைனஸ் 12 அளவுக்கு குறையும், இதுதான் கான்செப்ட். இதெல்லாம் புக்கில் இருக்காது, தியரிட்டிக்கலாக அவங்க எதுவுமே தியரிட்டிக்கலாக இருக்கும், இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும். அடுத்தது இதை வந்து நான் ரெண்டு ஸ்டைலில் அப்ரோச் பண்ணணும். எப்படி சார் அப்படின்னா, நம்ம கிட்ட ரெண்டு வகையான லிகாண்ட் இருக்கு, ஒன்று வீக் லிகாண்ட் ஒன்று இருக்கு, இன்னொன்று ஸ்ட்ராங் லிகாண்ட் இருக்கு. கரெக்டா? வீக் லிகாண்ட் இருக்கு, ஸ்ட்ராங் லிகாண்ட் இருக்கு. ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்ததுன்னா பேரிங் நடக்கும், வீக் லிகாண்ட்னா பேரிங் நடக்காது. இந்த ரெண்டு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எலக்ட்ரானை நம்ம ஃபில் பண்ண போறோம். நான் எலக்ட்ரான் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன்னா, முதல்ல ஒரு ஷார்ட்கட் இதை எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். நீங்க ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கடுத்தது எப்படி மெயின் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதே டீச் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் தான் எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஷார்ட்கட் டீச் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, இந்த வீக்லி கேன் வரும்பொழுது நல்லா கவனிக்கணும். வீக்லி கேன் வரும்பொழுது நம்ம இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, நம்ம டி பார்த்தீங்கன்னா டி ஒன்ல ஆரம்பிச்சு டி 10 வரைக்கும் ஷெல்ஸ்ல எலக்ட்ரான் இருக்கும். டியில் ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம். 1 ஆரம்பிச்சு எது வரைக்கும் அது முடியும் அப்படின்னா D10 போய் முடியும். இந்த ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த எலக்ட்ரான் டிஃப்ரென்சஸ் எப்படி வருது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறதா கிறிஸ்டல் ஃபில் தியரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கும். இது D1 நான் சொல்ல போறேன். இதுல யாருக்காவது டவுட் இருக்க பாருங்க. அந்த எலக்ட்ரான் வெரி குட், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலதான் ஃபில் ஆகும். ஏன் சார் நீங்க மேல கொடுக்காம கீழே கொடுக்குறீங்கன்னா, அது எந்த ரூல யூஸ் பண்ணோம்னா, இந்த இடத்துல வந்து லோவர் எனர்ஜியை ஃபில் பண்ண பிறகுதான் ஹையர் எனர்ஜின்னு போகணும். வேற ஒண்ணுமே கிடையாது. லோவர் எனர்ஜி ஃபில் பண்ண பிறகுதான் ஹையர் எனர்ஜின்னு போகணும். இதுதான் ரூல், பாத்துக்கோங்க. அப்படின்னா இருக்கிறதே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். அந்த ஒரு எலக்ட்ரான் நான் இங்க போட்டுடுவேன், அது முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த ஒரு எலக்ட்ரான் எந்த அளவுக்கு எனர்ஜி கம்மியா இருக்குன்னா, எந்த அளவுக்கு கம்மியாகவும் -4 அளவுக்கு கம்மியாகவும். இங்க யூனிட் என்ன கொடுக்குறாங்கன்னா DQ கொடுப்பாங்க. DQ டிபேக்யூரல், சயின்டிஸ்டோட நேம், அது வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ -4 DQ அளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதுவே 2 எலக்ட்ரான் வந்திருந்ததுன்னா, இங்க பாருங்க 2 எலக்ட்ரான் வந்திருந்ததுன்னா எனக்கு எவ்வளவு எனர்ஜி குறைஞ்சது? வெரி குட் சில்ட்ரன், வெரி குட். 3 எலக்ட்ரான் வந்திருந்ததுன்னா எவ்வளவு வரும்? இந்த வேல்யூவை நீங்க ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, 481260 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. 481260 எக்ஸாம்ல போயிட்டு என்ன பண்ணாதுன்னா கால்குலேட் பண்ணாது. D1 என்ன ரிசல்ட் நீ சொல்லணும்னா -4 சொல்லணும். D2 -8, D3 -12, D4 -6, D5 0. இந்த D6 இருந்து மறுபடியும் அப்படியே இந்த வேல்யூ ரிப்பீட் ஆகும். மறுபடியும் நீங்க அப்படியே போட வேண்டியதுதான். -4 -8 -12 -6 0, அவ்வளவுதான் இந்த ஷார்ட்கட். ஞாபகம் வச்சுக்க முடியுமா பாருங்க, 481260 மறுபடியும் அது ஒண்ணுமே இல்ல. 481260 நான் வச்சுக்கோ. 481260 சார் சொல்லுங்க சார், எப்படி சார் D1 ல இருந்து D10 வரைக்கும் ஆர்பிட்டல்ஸ் வந்துச்சு? ம், சொல்றேன். இது பாருங்க, D அப்படினா 5 செல்லமா? எஸ் சார். ஆ பாருங்க, 1 2 3 4, 5, 6, 7, 8, 9, 10, 10 எலக்ட்ரான் ஹோல்ட் ஆகும். கரெக்டா? எஸ் சார். இப்போ தெரியுதா? ஓகே சார். ஃபைன். அபிதா. சார், இதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் சார் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். சொல்லுமா, இப்ப சொல்லுங்க.
சார் இப்போ தான் சார் நான் இன்னைக்கு தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். முன்னாடி உள்ள கிளாஸ்லாம் எனக்கு தெரியாது சார், கொஞ்சம் நடத்துவீங்களா சார்? கண்டிப்பா நடத்துவோம்மா. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு பேக்கப் கிளாஸ் கண்டிப்பா உண்டு, நீங்க ஒரி பண்ணாதீங்க. எங்க இன்னில இருந்து கவனிங்க, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நிச்சயமா நாங்க வந்து கிளாஸ் நீங்க கிளாஸ் வந்து கண்டிப்பா பேக்கப் கிளாஸஸ் இருக்கும். நாட் நீட் டு மியூட் பண்ணுங்க. அப்துல், அப்துல் இருக்கியா? உங்க சைட்ல ரொம்ப சவுண்ட் வருதுப்பா. நாங்க எத்தனை முறை சொல்றோம், ஏன் கேட்கவே மாட்டேங்க? வரும்பொழுது எப்படி ஸ்பிட் ஆகுதுன்னு பாருங்க. கீழே மூணு பாக்ஸ், மேல ரெண்டு பாக்ஸ், ஓகேவா? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இப்ப இங்க எவ்வளவு எனர்ஜி தான், மைனஸ் ஃபோர். இப்ப ஒன் இன்டு மைனஸ் ஃபோர் எவ்வளவு வரும் பொழுது மைனஸ் ஃபோர் பி, அவ்வளவுதானே? இதே D2 வருதுன்னா, டி டூ வருதுன்னா இந்த மாதிரி ஸ்பிட் ஆகுமா பாருங்க. ஓகேவா? ஒன் டூ, இதுக்கு ஒரு மைனஸ் ஃபோர், இதுக்கு ஒரு மைனஸ் ஃபோர். ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் எயிட் டி. இல்ல யாருக்கா டவுட் இருக்கா? நோ சார். இப்ப எக்ஸாம்ல க்வெஸ்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு பேர் என்ன சொன்னா டி டூ ஜின்னு சொன்னேன், இவருக்கு பேர் என்ன சொன்னோம்? இஜி. இப்ப நீங்க சொல்லுங்க, T2G ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 அப்படினா இப்படி போடுவாங்க, T2G மேல 1, EG மேல 0. இதுதான் ஆன்சர். D1 க்கான ஆன்சர் இதுதான். ஓகேவா பாருங்க. எஸ் சார். எஸ் சார். இப்ப நீங்க எனக்கு D2 க்கு ஆன்சர் சொல்லுங்க. கம் ஆன். T2G பவர் 2 சார். EG பவர் 0. EG பவர் 0. E பவர் 0. சார். ஓகேவா? எனர்ஜி அப்படி கேட்பாங்க. இப்ப நம்ம என்ன சார் பண்ணணும்? ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, H2O 0 குடுக்குறேன். ஏன் 0 குடுக்குறேன்? ஏன் 0 குடுக்குறேன்? நியூட்ரல் நியூட்ரல் வேல்யூ பாருங்க. அப்படின்னா எனக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+. ஆ, வெரி குட். டைட்டானியம் அட்டாமிக் நம்பர் என்ன? அட்டாமிக் நம்பர் என்ன? 22. வெரி குட். அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 3D2 4S2. வெரி குட். ரைட். பாருங்க, Ti3+. Ti3+ னா ஐ ஹேவ் டு ரிமூவ் 3 எலக்ட்ரான். எனர்ஜி. ஓகே சார். ரைட். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. நீங்க வேற CFS னே படிங்க, அவங்களும் CFS தான் கேட்பாங்க. கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங், கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படி ஒரு சொல்லலாம். ரைட். இப்போ நீங்க பாருங்க, இந்த க்வெஸ்சன்ஸ் நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, D1 D2 சொல்லியாச்சு சார். D1 D2 நீங்க வீக் லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்ட் சொன்னீங்களே சார். இப்போ ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்தா என்ன சார் செய்யறது? ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்தா பேர் பண்ணணும். ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, பேர் பண்ணுவீங்களா? நோ சார். நோ சார். வாய்ப்பில்ல சார். பண்ண முடியாது. இப்ப பாருங்க, D2 இருக்கு, பேர் பண்ணலாமான்னு பண்ணக்கூடாது. ஏன்னா ஏன் சார் பண்ணக்கூடாதுன்னா, ஒவ்வொரு பாக்ஸ்லயும் குறைஞ்சபட்சம் ஒரு எலக்ட்ரானாவது ஃபில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் பேரிங்கே நடக்கும். 1 2 3 அப்படின்னா D3 வரைக்கும் என்ன ஆகாதுன்னா, என்ன ஆகாது? பேரிங் ஆகாது. பேரிங் ஆகாது சார். வெரி குட். பேரிங் ஆகாது. அப்படின்னா D1 D2 D3 ஓட வேல்யூ வீக் ஃபீல்டா இருந்தாலும் ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்தாலும்
ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா பாத்துங்க, ஏன்னா பேர் அப் ஆகாது. அப்ப வீக் ஃபீல்டா இருந்தாலும் ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்தாலும் டி ஒன் ஓட வேல்யூம் டி டூ ஓட வேல்யூம் டி த்ரீ ஓட வேல்யூம் ஒரே. இதுதான் இந்த தியரியோட மிகப்பெரிய சக்சஸ். கரெக்டா ஆன்சர் சொல்லிடலாம். மைனஸ் ஃபோர் இதுவும் மைனஸ் ஃபோர் தான். வீக்கா இருந்தாலும் மைனஸ் ஃபோர் தான், ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மைனஸ் ஃபோர் தான். யார் வரைக்கும் மாறாது? டி த்ரீ வரைக்கும் மாறாது. பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன் பாருங்க, சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனால நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன் பாருங்க. பாருங்க, மேல ரெண்டு பாக்ஸ் இருக்கு, கீழே மூணு பாக்ஸ் இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு பாக்ஸ்லயும் குறைஞ்சபட்சம் ஒரு எலக்ட்ரான் வர வரைக்கும் பேரிங் ஆகாது. மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இப்படிதான் இருக்கு, ரைட்டா? சோ ஒவ்வொரு பாக்ஸ்லயும் குறைஞ்சபட்சம் ஒரு எலக்ட்ரானாவது வரணும், அதுக்கப்புறம் தான் அது பேரிங் நடக்கும். இப்ப டி ஃபோர்னு வருது, டி ஃபோர் பாருங்க, ஒன் டூ த்ரீ. இப்ப அடுத்தது பாருங்க, இன்னொரு எலக்ட்ரான் நான் போடணும், எங்க போடணும்? மேல போவோம் கீழே போடும். இங்கதான் நீங்க வந்து உங்களுடைய பொறுமையை யூஸ் பண்ணணும். அப்ப க்வெஸ்சன்ல லிகாண்ட போய் பார்க்கணும். லிகாண்ட் வந்து வீக்கா இருந்ததுன்னா, வீக்கா இருந்ததுன்னா பேர் ஆகாது, அதனால மேல போயிடும். இது வீக்குக்கான டயக்ராம் பாத்துங்க. டி த்ரீ வரைக்கும் மாறாது, ஆனா டி ஃபோர் வரும்பொழுது மாறும். இதே டி ஃபோர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா என்ன சார் ஆகும்? ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்தா என்ன ஆகும்? பாருங்க, ஒன் டூ த்ரீ, இந்த ஃபோர்த் எலக்ட்ரான் மேல போகாது, கீழே பேராயிடும். பாத்தீங்க, எவ்வளவு சின்ன விஷயம் தான், சின்ன சின்ன விஷயம் தான். இது ரொம்ப டஃப் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வீக்கா ஸ்ட்ராங்கான்னு தெரியும், ஓகேவா? வீக்னா மேல போகும், வீக்னா மேல போகும். ஆனா ஸ்ட்ராங் அப்படின்னு வந்தா, ஸ்ட்ராங்னு வந்தா பாருங்க இங்கே பேராயிடும். அப்ப நம்ம ஆன்சர் செக் பண்ணலாமா? இங்க பாருங்க, இது மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர். பாருங்க, வீக் அப்படின்னு வரும்பொழுது நல்லா கவனிக்கணும் சில்ட்ரன். பாருங்க, வீக்னு வரும்பொழுது ஒன் டூ த்ரீ, த்ரீ ஃபோர் சார் பாருங்க. படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மூணு பேரை மட்டும் ஞாபகம், சிஓ என்எஸ் த்ரீ சிஎன், இந்த மூணு பேரும் என்ன லிகன்? அயோடின் அப்புறம் CO, NS3, NCN is starting. Yeah, fluorine, chlorine, bromine, iodine is weak again, including water. Okay, so far. But D4, strong. 1, 2, 3, 4. 4 per me kiri erkane. Minus 4. 4 into minus 4, minus 16. Okay, paran. Yale arka doubt erka paran. 1, 2, no, 3, sir. 4. 4 into no, minus sir. 4, minus 16. Idhi illa man inge inge note panna vendi vishti enna na. Oru set paran ya pair aich. Plus 1 pairing. Plus 1 pin pon. அந்த ஆன்சர்ல பாருங்க, ஒரு ஆள் பேர் ஆயிட்டர். ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் இன்டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் ஒன் பேரிங் பிளஸ் ஒன் பேரிங். அப்ப ஆன்சர் பாருங்க, மைனஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் ஒன் பேரிங் மைனஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் ஒன் பேரிங் அப்படின்னு போகும். பாருங்க, ஒன் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒன் பேரிங். சோ வை டோன்ட் யூ வொர்க் ஃபார் சார், இது இன்னொரு தடவை ரிபீட் பண்ணுங்க சார். கண்டிப்பா இங்க பாருங்க, டி ஃபோரே திரும்ப கேட்கறியாமா? டி ஃபோரா? Yes, sir. Okay, far. D4, weak புரியுதாமா? D4 weak புரியுதா? Yes, okay, sir. நான் திரும்ப சொல்றேன், ரெண்டுமே சொல்றேன் பாருங்க. D4 weak-ஆ கற்பனை பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு weak ligand வருதுன்னா, இந்த மாதிரி புக்ஸ்ல எங்கேயுமே ஒர்க் அவுட் பண்ணி இருக்காது, டேபிள் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணாதான் புரியும். பாருங்க, D4 ஒன் டூ த்ரீ, வீக்னா என்ன பண்ணுன்னா மேல போயிடும், ஏன்னா பேரப் ஆகாது. இதுல யாருக்கும்
டவுட் இல்லல ஓகேவா பாருங்க எஸ் சார் நோ டவுட் -4 -4 -4 இது +6 +6 பாருங்க we have 3 electrons here so 3 into -4 it is -12 இங்க பாருங்க 1 into +6 அப்புறம் +6 ஆட் பண்ணுங்க -6 ஓகே பாருங்க சார் சார் இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கும்போது அவங்களே வீக் லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்ட்னு சொல்லிடுவாங்களா சார் சொல்லிடுவாங்கம்மா 99.9% சொல்லிடுவாங்க அப்படி சொல்லலன்னா உங்களுக்கு இந்த நான் கொடுத்தேன் இல்லையா இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும் மினிமம் இந்த லெவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க ஓகேவா அதாவது 99.9% கொடுத்துறாங்க ஹை ஸ்பின் லோ ஸ்பின் வீக் ஃபீல் ஸ்ட்ராங் ஃபீல் சொல்லிடுவாங்க சப்போஸ் சொல்லலன்னா அது இதுக்குள்ளேயே இருக்கும்னு அர்த்தம் அவ்வளவுதான் இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் இல்லையா அதுக்காக ஓகே சார் ரைட் இங்க பாருங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு ஈஸியாயிடுமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாயிடும் அதனாலதான் நான் எல்லா காம்ப்ளெக்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ 1 2 3 4 மூணு பேர் கீழே இருக்காங்க ஸோ -12 ஒரு ஆள் மேல இருக்காரு +6 ஆட் பண்ணும்போது -6 வருது இதுக்கு சொல்லலாம் T2G ஒரு 3 EG 1 கரெக்டா பாருங்க சில்ட்ரன் ஓகேவா பாருங்க இதே D4 நான் ஸ்ட்ராங் எடுக்கிறேன் ஸ்ட்ராங்கா எடுக்கிறேன் ஸ்ட்ராங் லிகாண்ட் வரும்போது என்ன ஆகும்னா இங்க பாருங்க ஸ்ட்ராங் லிகாண்ட் வரும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஆகும் ஸ்கிரிப்ட் ஆகும் ஸோ ஸ்ட்ராங் அப்படின்னா பேர் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் 1 2 3 4 இங்கேயேதான் ஃபில் ஆகும் மேல போகாது ஏன்னா பேரிங் நடக்கும் ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் -4 வேல்யூ I have 4 electrons. So 4 into -4, -16. இது இல்லாம ஒரு ஆள் பேர் ஆயிட்டார் பிளஸ் ஒன் பேரிங் ஓகே பாருங்க இவருக்கு இவர் டி டூ சொல்லுப்பா டி டூ ஜி ஃபோர் இஜி ஜீரோ ரைட் காப்பி பண்ணிக்கிறீங்களா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க இதுல வந்து வேல்யூ இது பண்ணோம்னா அதையுமே வந்து கவுண்டிங்ல எடுத்துக்கணுமா சார் அந்த டி டூ ஜி பவர் எழுதுறோம்ல அதுல ஆமா இங்க பாருங்க 1 2 3 3 இங்க 1 இங்க 1 ஓகேவா அதே மாதிரி இங்க பாருங்க 1 2 3 4 அதனால டி டூ ஜி 4 இஜி 0 இஜி 0 ஓகேவா காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணிட்டீங்களா எஸ் சார் எஸ் சார் D5 வீக் அண்ட் ஸ்ட்ராங் நீங்க ட்ரை பண்றீங்களா சின்ன D5 வீக் அண்ட் வீக் எஸ் சார் எஸ் சார் ஓகே சார் ட்ரை பண்ணுங்க D5 ட்ரை பண்ணுங்க நான் வர்க் அவுட் சார் D5 ஸ்ட்ராங் வந்து T2 G5 EG 0 சார் எஸ் சொல்லுங்க D5 ஸ்ட்ராங் லிகண்டா ஆமா சார் T2 G5 EG 0 EG 0 வெரி குட் வாட் அபௌட் வீக் ஃபீல்ட் ஓல ஒன்னு சார் T2 G3 and EG 2 T2 பவர் பாருங்க D5 நான் வீக்கா கன்சிடர் பண்றேன் வீக்கா கன்சிடர் பண்ணும்போது ரைட் T2G EG2 சார் 1 2 3 4 5 சோ இவருடைய -4 -4 -4 +6 +6 இப்படி இருக்கு 3 into -4 -12 2 into +6 +12 சோ மை ஆன்சர் will be 0 அப்ப T2G ஒரு 3 EG ஒரு 2 இது வீ டூ சார் ஓகேவா இதுல யாருக்கா டவுட் இருக்கா நோ சார் நோ சார் நோ சார் இதே D5 எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட் வருதுனா
இது இப்படி மாறிடும். இங்க ஒரு மூணு பாருங்க, ஃபைவ் ஸ்ட்ராங், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஏன்னா ஸ்ட்ராங் லிகேண்ட் பேரிங் நடக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் மைனஸ் ஃபோர் வேல்யூ. ரைட், ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி. அது இல்லாமல் ரெண்டு பேரிங் இருக்கு, பிளஸ் டூ பேரிங். வெரி குட். அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், மைனஸ் டுவெண்ட்டி பிளஸ் டூ பேரிங். ஓகே பாருங்க சார், டி ஃபைவ் ஸ்ட்ராங் புரியல சார். டி ஃபைவ் ஸ்ட்ராங் ஏமா புரியல ஒண்ணுமே, அதுதான் ஈஸி. இங்க பாருங்க ஸ்ட்ராங்னா பேர் அப் ஆயிடுவாமா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே பாருங்க, மேல எலக்ட்ரான் போவாது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகேவா, ஒவ்வொரு ஆளுக்கும் மைனஸ் ஃபோர் அளவுக்கு வேல்யூ. அப்போ ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் எவ்வளவு இருக்கு, மைனஸ் டுவெண்ட்டி. ரெண்டு பேர் பேர் ஆயிட்டாங்க, பிளஸ் டூ பேரிங், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே சார். ரைட், எனர்ஜி கம்மி ஆகுது, எந்த அளவுக்கு அதிகமாகுது, அவ்வளவுதான். கீழே வரும்போது எனர்ஜி குறையுது, மேல போனா எனர்ஜி அதிகமாகுது, அவ்வளவுதான். அடுத்து கேளுப்பா. அதே பாருங்க, அதே டி ஃபைவ் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன ஆகும், மேல போகாது. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அவ்வளவுதான். நீங்க டிசைட் பண்ண போறதே என்ன தெரியுமா, வீக்லி கேண்டா ஸ்ட்ராங் லிகேண்டா தான். வீக்லி கேண்டா பேரப் ஆகாது, மேல போகும். ஸ்ட்ராங் லிகேண்டா பேரப் ஆகும், அவ்வளவுதான். அந்த சின்ன விஷயம் தான். ரைட்டா சார், இக்யூக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? டிபே கியூரல் மா, அது சயின்டிஸ்டோட நேம். அது யூனிட் வந்து டிக்யூ, டிபே. அது பிசிக்ஸ்ல வரும் பாருங்க, உங்களுக்கு டிபே யூனிட்ஸ் வரும்ல, இந்த டைமென்ஷன்ல வரும் பாருங்க, டிபே கியூரல். அதனோட ஷார்ட் ஃபார்ம் அது டிக்யூ, அவ்வளவுதான். ஓகே சார். அதாவது இதுல மூணு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணாங்க, இந்த ஸ்பிளிட்டிங் சொன்னவர் வந்து டிபே, அதனால அவர் அவருடைய நேம் அங்க கொடுத்தாச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது டி சிக்ஸ் பாருங்க. இப்ப டி சிக்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்களா இல்ல நான் ஒர்க் அவுட் பண்றேன் பாருங்க. டி சிக்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்றேன், ஓகே ட்ரை பண்ணுங்க. ஓகே, யூ ட்ரை per week and strong, try பண்ணுங்க சார். எனக்கு வீக் வந்து T2 G power 4 அப்புறம் EG2 சார். D6 காமா? எஸ் சார், வீக். சொல்லுங்க எவ்வளவு வருது? T2 G மேல வந்து 4 அப்புறம் EG2 சார். ஸ்ட்ராங் கு நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. T2 G சார், T2 G6 EG0. வெரி குட். ஓகே ரைட், அடுத்தது நீங்க சொல்லாமா, கவனிங்க. மத்தவங்க ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. டி சிக்ஸ் அப்படின்னா நான் வீக்கா பாக்குறேன், வீக்னா ஸ்பிளிட்டிங் நடக்கும் பாருங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கண்டிப்பா அடுத்து கீழே தான் வரணும். சிக்ஸ் பாத்துக்கோங்க. அப்படின்னா ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் 16, டூ இன்ட்டு பிளஸ் சிக்ஸ் பிளஸ் 12. ரெண்டு பேரும் ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு மைனஸ் 4 கிடைக்கும். இது இல்லாம ஒரு பேரிங் இருக்கு, மைனஸ் 4 பிளஸ் 1 பேரிங். ஓகே பாருங்க, யாருக்கு அதுல டவுட் இருக்கா பாருங்க. நோ சார். பாருங்க அப்படின்னா இங்க 1 பேரிங். ஓகே பாருங்க, மைனஸ் 4 பிளஸ் 1 பேரிங். ஓகே சில்ட்ரன், ஃபாலோ பண்ண முடியுதா? எஸ் சார். இந்த இந்த டேபிள நான் வேணுமா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஷார்ட்டா எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கால்குலேஷன் சொல்லி தரேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் திரும்ப திரும்ப சொல்றேன், ஷார்ட் கட் தான் எக்ஸாம்ல காப்பாற்றும். பாருங்க நான் இதை எப்படி ஃபாஸ்டா ஃபில் பண்றேன்னு பாருங்க. D1, D2, D3. ஏன்னா எக்ஸாம்ல போய் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்ப கால்குலேட் பண்ணலாம், ஹவு டு கால்குலேட் அப்படிங்கிறது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், பட் அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் எக்ஸாம்ல போயிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு கால்குலேட் பண்ண தெரியும் ஆனா அங்க டைம் இருக்காது. ஸோ அதனால ஃபாஸ்டா நமக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியும். பாருங்க இப்ப D1 ல இருந்து D10 வரைக்கும் நான் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஆன்சர் நான் போறேன், வீக் ஃபீல்டுக்கான். நான் என்ன சொன்ன, மைனஸ் 4 மைனஸ் 8 மைனஸ் 12 மைனஸ் 6 0, கரெக்டா பாருங்க.
எஸ் சார் எஸ் சார் ஃபாஸ்டா பண்ணோம் 481260 அதே தான் பண்ணோம் 481260 ரைட் அடுத்து பாருங்களேன் 1 பேரிங் 2 பேரிங் 3 பேரிங் 4 பேரிங் 5 பேரிங் பாருங்க 1 2 3 4 5 அவ்வளவுதான் நான் வச்சுக்க முடியுதா எஸ் சார் எஸ் சார் அடுத்த விஷயம் என்னன்னா டி ஒன் டி டூ டி த்ரீ ஓட ஆன்சர் மாறாதுன்னு சொன்னோம் மைனஸ் 4 மைனஸ் 8 மைனஸ் 12 எஸ் சார் ஓகே பாருங்க ஓகே சார் அதே மாதிரி D8, D9, D10 மாறாது அது அப்படியே வரும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன் மாறலன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆனா அதுவும் மாறாது பாருங்க ஓகேவா சோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யாராரு தான் பாருங்க only 4 sir D4, D5, D67 very good very good அதுக்கான ட்ரிக் நான் சொல்லி தரேன் பாருங்க அப் டு D5 நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா அத மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ஆ எடுத்துக்கணும் 4 8 12 அடுத்து 16 16 அடுத்து 20 அவ்வளவுதான் அப்ப -16 நீங்க செக் பண்ணா அதா வரும் -16 -20 ஓகே பாருங்க எஸ் சார் எஸ் சார் ரைட் அப்படியே கீழ இருந்து போங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 ஆ எடுத்துக்கோங்க 18 24 அவ்வளவுதான் டேபிள் ஃபில் ஆயிடுச்சு அடுத்து பேரிங் பண்ணனும் பாருங்க 5 பேரிங் 4 பேரிங் 3 பேரிங் 2 பேரிங் 1 பேரிங் இங்க என்ன இல்ல 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 கொஞ்சம் அவசரப்படாதீங்க இங்க பாருங்க D7 ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேரை நம்ம பேரா மாத்தறோம்னா எத்தனை பேரை அதிகபட்சமா பேரா மாத்தறானோ மூணு பேரை தான் பேரா மாத்தறோம் கரெக்ட்டா ஓகே சார் அதே மாதிரி 6 மெம்பர்ஸ் இருக்காங்க கண்டிப்பா அவங்க எவ்வளவு பேரிங் மாத்தலாம் 3 பேர் 3 பேரிங் ரைட் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க சொல்லுங்களா 2 பேரிங் இங்க மட்டும் தான் 1 பேரிங் சார் 1 பேரிங் சோ இத நீங்க பிராக்டீஸ்ல கொண்டு வந்தறலாம் நம்ம கால்குலேட் பண்றதுக்கான மெத்தடும் தெரியும் உங்களுக்கு ஷார்ட்கட்டும் தெரியும் ஷார்ட்கட் தெரிஞ்சாதான் எக்ஸாம்ல நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் D5 வீக்லிங்க அப்படின்னா கால்குலேட் பண்ண கூடாது ஆன்சர் 0 டிக் பண்ணிட்டு வரணும் D5 ஸ்ட்ராங்லிக்கான -20 +2 பேரிங் அவ்வளவுதான் நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணுவோம் இப்போ இதை எல்லாரும் காப்பி பண்ணிக்கோங்க நான் அதுக்கு அடுத்து இந்த D7 வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் கமாண்ட் மேக் இட் ஃபாஸ்ட் காப்பி சார் ஓகே அகைன் ஐ வில் ரிபீட் நீங்க மேல இருந்து வரும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ஆ வரணும் 4 8 12 16 20 கீழ இருந்து வரும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 0 6 12 18 24 ஓகே ரைட் மியூட் பண்ணுங்க யார் சைட்லயே சவுண்ட் வருது பாருங்க மியூட் பண்ணுங்க ரைட் அடுத்தது பாருங்க வீக்லி கேன்ல அதான் சொன்னேன் இந்த ஒரு 5 வேல்யூ தான் நீங்க போன் நம்பர் மாதிரி நான் வச்சுக்கணும் 481260 அதை மறக்கவே கூடாது நீங்க எக்ஸாம்ல போய் கால்குலேட் பண்றதெல்லாம் ஓகே பட் இதை நீங்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டிக் பண்ணணும்னா இதை நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும் எப்பயுமே இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க 481260 அடுத்து இங்க 1 பேரிங் 2 பேரிங் 3 பேரிங் 4 பேரிங் 5 பேரிங் அப்ப வீக்னு வந்துட்டா பயங்கர ஈஸி இங்க வரும்பொழுது நீங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 எடுத்துக்கணும் ஸோ D1 D2 D3 மாறாது D8 D9 D10 மாறாது நான் இந்த D8 D9 D10 ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எஸ் சார் D8 எடுக்கறேன் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா கண்டிப்பா பாருங்க D8 நீங்க வீக்கா பார்த்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் ஸ்ட்ராங்கா பார்த்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக்கா கன்சிடர் பண்ணுங்க வீக்னா பேர் ஆகாது கரெக்ட் தானே எஸ் சார் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 கரெக்ட்டா பாருங்க எஸ் சார் நீங்க ஸ்ட்ராங்கா நினைச்சு போட்டாலும் அதான் வரும் 1 2 3 4 5 6 7 8 சோ வீக்கா இருந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் ஐ மீன் T2G6 EG2 EG ரைட்டா எஸ் சார் சோ இதுதான் வந்து 2019 உடைய நீட் क्वेश्चन நினைக்கிறேன் 2019 ஆ 18 ஆ தெரியல இதான் T2G ல எவ்வளவு இருக்கு EG ல எவ்வளவு இருக்கு D8 ஓகே சோ ரொம்ப சிம்பிள் அப்படியே போய் டிக் பண்ணிட்டு வர வேண்டியது T2G-ல 6, EG-ல 2. ஸோ வீக்காக இருந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் நீங்கள் இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும் இது ஒரு 12 ஒரு -12 வரும் -12 வரும் வெரி குட் -12 ஆமாம் பேரிங் 3 பேரிங் இருக்கு 1 2 3 3 பேரிங் இருக்கு ஓகே ஸோ D9 ஒர்க் அவுட் பண்ணுங்கள் D9 ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும்
T2G6EG3. Very good. ஏன்னா இங்கதான் ஃபில் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால இங்க போயிடும். அதனால D8, D9, D10 வந்து வீக் ஃபீல்டா இருந்தாலும் ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா சில்ட்ரன்? இப்ப மறுபடியும் அவங்க அந்த ஸ்ட்ராங் கேட்டிருந்தாங்க, நீங்க பாருங்கம்மா அந்த ஸ்ட்ராங் உங்களுக்கு வந்து நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு பாருங்க. யார் கேட்டீங்களோ கவனிங்கம்மா, இங்க பாருங்க. நான் என்ன சொன்னேன், 1, 2, 3, 4, 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எடுத்து சொன்னேன். இங்க எடுத்து சொன்னேன் -4, -8, -12, -16, -20. ஓகேவாம்மா பாருங்க. ஓகேவா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல பாருங்க. அப்படியே இங்க இருந்து போங்க, 0, -6, -12, -18, -24. அவ்வளவுதான். இதுல என்ன கஷ்டம்? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 2-3 தடவை நீங்க என்ன செய்யுங்க, ரஃப் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஈஸியாகும். ஓகேவா? அடுத்து மூவ் பண்ணலாமா? எஸ் சார், எஸ் சார். இப்ப எக்ஸாம்ல ஒரு சின்ன சின்ன வேலைலாம் பார்ப்பாங்க. என்னன்னா இங்க பாருங்களேன், இந்த ஸ்பிட்டிங் பண்ணும் பொழுது இந்த ரெண்டு பேருக்கிடையே எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸுக்கு பேரு டெல் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெல் நாட்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10 dq. எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா 10 dq. இந்த ரெண்டு பேருடைய டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு T2G ஷெல்லுக்கும் இஜி ஷெல்லுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் டெல் நாட். அதனோட வேல்யூ 10 dq சார். அதனால என்ன சார் இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வாண்டடா இந்த வேல்யூ அவங்க எப்படி கொடுப்பாங்க எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க -4 நம்ம கால்குலேட் பண்றோம். D1 = -4. சார் சொல்லுப்பா. சார் முன்னாடி பேஜ் கொஞ்சம் காமிக்க முடியுமா? காமிக்கிறேன். இத 10 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்க ஆன்சர் எவ்வளவு வரும்? -2/5. ஓகே பாருங்க. எஸ் சார். சோ எல்லா ஆன்சருமே இங்க பாருங்க, நீங்க -4, -8, -12 -6, 0 படிச்சீங்க இல்லையா, அவங்க வாண்டடா ஆப்ஷன்ல என்ன பண்ணுவாங்க, -0.4, -0.8, -1.2, -0.6 பக்கத்துல DQ-னு. சோ இத நீங்க டென்ஷன் ஆக கூடாது, நீங்க இப்படி சொன்னாலும் ஒண்ணுதான், இப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். சோ இந்த விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. அதனால ஒரு 2-3 பேருக்கு மட்டும் இத கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு சாரி இத டிக்யூன்னு சொல்லிட்டேன், டெல் நாட் சொல்றேன். சாரி டெல் நாட் 10 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டெல் நாட் சொல்லுங்க. ஓகே, -4 dq இன்னொரு வேல்யூ தான் -0.4 டெல் நாட், -8 dq இன்னொரு வேல்யூ தான் -0.8 டெல் நாட். அதான் டிவைட் பண்ணுங்க. இப்ப ஒரு தம்பி டவுட் கேட்டேன், என்னப்பா கேளுங்க, திரும்ப கேளுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இது. இதுல கேட்ட ஒரு க்வெஸ்சன் நீங்க இப்ப ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சொல்லுங்க, சொல்றீங்களா? எஸ் சார். So this is the question. Come on. Zero, sir. ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? வெரி குட்.
ஜீரோ யார் சொன்னீங்க உங்க குட் நேம் ஹரிணி சார் வெரி குட் வெரி குட் பாருங்க H2O ஒரு வீக் லீகண்ட் அதுல யாருக்காவது டவுட் இருக்கா நோ சார் அப்ப ஜீரோ கொடுக்கும் இங்க டூ பிளஸ் கொடுக்கும் We know the atomic number for Mn is 25. 25 na nam ibdi ezhudalam 3d5 4s2 Mn 2 plus state la irukke 2 plus Mn 2 plus I have to remove two electron remove two electron appo meedi 3d5 mattum irukum d5 weak ligand d5 weak ligand enna answer zero right appo easiest way mundichu okay adutha question solreengla yes sir right sir pfsc value na and evlo decrease agudhu energy evlo increase agudendra sir avladha and table kuduthom liya adu mattum idhuve chart la vandha option la indha mari irukalam eppadi irukalam t2g3 eg2 appadi irundhadna adhaavadhu onnu energy kudukalam illa splitting kudukalam ipdi kudutha adhu per splitting ipdi ketta indha value sonnaanga cfsc value ஒன்னு ஸ்பிளிட்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா T2G EG செக் பண்ணோம் CFSC வேல்யூனா அந்த வேல்யூ போய் டிக் பண்ணோம் அவ்வளவுதான் ஓகேவா அதாவதுமா CFSC வேல்யூன்னு கேட்டாங்கன்னா இங்க ஒரு செகண்ட் இருக்கு இதுதான் அந்த CFSC வேல்யூஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா அந்த வேல்யூ போய் டிக் பண்ணுங்க CF இப்படி கேட்பாங்க CFSC வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வேல்யூ டிக் பண்ணும் ஸ்பிளிட்டிங்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சொல்லணும் டிபிஜில எத்தனை எலக்ட்ரான் இருக்கு இஜில எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லணும் ஓகே பாருங்க ஓகே சார் எஸ் சார் அடுத்த क्वेश्चन பண்றீங்களா எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் அடுத்த क्वेश्चन இத பண்ணுங்க கம் ஆன் ஃப்ளூரின் வீக்லிகான்னு எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய எனக்கு ஸ்பிளிட்டிங் வேணும் எனக்கு சிஎஃப்எஸ்சி வேல்யூ வேணும் ஸ்பிளிட்டிங் வேணும் டி டூ ஜில எத்தனை இருக்கு இஜில எத்தனை கமா வெனாடியம் F6, 3+. பாருங்க. We know that fluorine is weak ligand. Fluorine weak ligand. அதே சமயத்தில் இது negative ligand. அப்போ minus 6 போகும். Minus 6. இங்க. Plus 3. நான் இங்க minus 3 கொடுத்துருப்போம்ல. Okay, பரவாயில்ல. Vanadium plus 3. So, vanadium plus 3 அப்படின்னா, vanadium atomic number நமக்கு தெரியும். What is the atomic number? 23. 23. 23 இப்படி முடியும் 3d3 4s 3 பிளஸ் இருக்கு சோ இதுல இருந்து ரெண்டு எலக்ட்ரான் இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இப்படி முடிஞ்சிடும் 3d2 4s 0 d2 d2 d2ல வீக்ல இருக்கு d2ல வீக் வீக்னா எப்படி இருக்கும் ஸ்பிளிட்டிங் இப்படிதான் இருக்கும் அதாவது 1 2 3 வரைக்குமே மாறாது பாருங்க இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னா t2gல ரெண்டு இருக்கு இஜில ஜீரோவா இருக்கு சோ ஆன்சர் இஸ் T2G2 EG0 எஸ் சார் சோ இதே ஸ்டைல்ல நீங்க வீட்ல வொர்க் அவுட் பண்ணுங்க D1 ல இருந்து D10 வரைக்கும் வொர்க் அவுட் பண்ணி இந்த T2G EG எப்படி வருது அப்படினு பாருங்க சொல்லுமா சார் எஃப் ஃப்ளூரின் மட்டும் -6 போட்டீங்க அதுவும் வீக் ஆசிட் தான் H2O க்கு வந்து எஸ் 0 போட்டீங்க அதுவும் வீக் ஆசிட் வீக் ligand தான சார் வெரி குட் சார் நெகட்டிவ் நியூட்ரல் தான சார் மாறுது வெரி குட் வெரி குட் அவங்க இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படி தான் நம்ம எஸ் சார்
அதாவது லிகான்ஸ் வந்து கிளாசிபிகேஷன் ரெண்டு ஸ்டைல்ல பிரிக்கணும்னா, ஒன்னு சார்ஜ் வச்சு பிரிக்கிறோம், இன்னொன்னு எதை வச்சு பிரிக்கிறோம்னா பாசிட்டிவ் லிகான், நெகட்டிவ் லிகான், நியூட்ரல் லிகான், இப்படி பிரிக்கிறோமா ரைட்டா. இன்னொரு கிளாசிபிகேஷன் எதுனா வீக் லிகான், ஸ்ட்ராங் லிகான். ஸோ அதனால உங்களுக்கு அது புரியறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நீங்க ஆரம்பத்துல வரலன்றதுனால. இப்ப நீங்க என்ன பிரச்சனைனா, இந்த ஃப்ளூரின் எப்படிப்பட்ட ஆள்னா அது ஒரு நெகட்டிவ் லிகான், ஆனா அதே சமயத்துல அது வீக் லிகான். ஓகேவா? ஸோ இதை நீங்க அந்த கிளாசிபிகேஷன் பார்த்தா தான் புரியும். நீங்க வீடியோஸ் போய் பாருங்க, ஸ்டோர்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஏரியா புரியும். ஓகேவா? ஓகே சார். ஃபைன். இப்போ அடுத்த டாபிக் பாருங்க தம்பி. இது இந்த லெசனோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த லெசன்ல வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய ஏரியா என்னன்னா, இதுல யூசர்ஸ் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல அதிக யூசர்ஸ் இருக்கு. அதாவது யூசர்ஸ் தானே அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா யூசர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஆட்டோமேட்டிக்கா, அப்புறம் டஃப் ஆயிடும். ஸோ அதனால யூசர்ஸ்ல பர்டிகுலரா எந்தெந்த யூசர்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்இ ரெண்டுத்துலயுமே அந்த யூசர்ஸ் மட்டும் பர்ஃபெக்டா ஒன்னாவே கொடுத்துருக்காங்க. இங்க என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியம். நீங்க அதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லணும்னா நான் டைரக்டா சொல்றேன், ஆனா நீங்க போய் யூசர்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். அதுல நான் சொல்றத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய பிளட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிளட்ல ஹீமோக்ளோபின் இருக்கு. ஹீமோக்ளோபின்ல நம்மளுடைய ஐ மீன் அந்த ரெட் பிக்மெண்ட், பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். இந்த ரெட் கலருக்கு என்ன காரணம் சார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அயன் வந்து 2+ ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அங்க எஃப்இ 2+ இருக்கா இல்ல 3+ இருக்கா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எஃப்இ அங்க என்ன ஸ்டேட்ல இருக்குன்னா, என்ன ஸ்டேட்ல இருக்கு, 2+. அதை இன்னும் கூட சொல்ல போனா, ஒரு எஃப்இ 2+ சுத்தி நாலு பக்கமும் ஃபார் ஃபைரிங் ரிங் அப்படின்னு நீங்க பயோல இதை அதிகமாகவே படிப்பீங்க, நைட்ரஜன் இருக்கும். ஸோ இந்த நைட்ரஜன் தான் லிகாண்டா இருக்கும். இந்த நைட்ரஜன் என்ன செய்யணும், இட் வில் டொனேட் இட்ஸ் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு எஃப்இ. இந்த காரணத்தால தான் பிளட் வந்து என்ன கலர்ல இருக்குன்னா ரெட் கலர்ல ஒரு பிக்மெண்டா இருக்கு, ஐ மீன் ஒரு செமி சாலிடா இருக்கு, ஒரு கொலாய்டா இருக்கு. அதே போல குளோரோஃபில் எடுத்துக்கணும். நம்ம குளோரோஃபில் அப்படிங்கிறது லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய செடியில இருக்கக்கூடிய, வெரி குட். அவருக்கு ரெஸ்பான்சிபிள் யாருன்னா எம்ஜி டூ பிளஸ் அதே பார்ஃபைரின் ரிங் தான், அதே நைட்ரஜன் தான் டோனார் அங்கு. ஆனா இங்க எஃப்இ 2+ இருக்கும், அங்க எம்ஜி 2+ இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்புறம் விட்டமின் B12 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவருடைய ஸ்பெஷல் நேம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சயனோ கோபாலமீன் அப்படின்னு இருக்கு ரைட்டா. இந்த சயனோ கோபாலமீன்ல கோபால்ட் இருக்கு, கோபால்ட்ங்கிற மெட்டல் தான் இருக்கு. அது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா +1 ஃபார்ம்ல இருக்கும், அதை சுத்தியும் லிகான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த விட்டமின் B12 கம்மியான என்ன ஆகும், இதெல்லாம் யூசஸ்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல் டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடியது வந்து அனீமியா உருவாக்கும், அது பெர்னீஷியஸ் ஆன்டி பெர்னீஷியஸ் அனீமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸை இது உருவாக்கும். அதுக்கப்புறம் யூசஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஒருவேளை காப்பரும் அயனும் செடியில அதிகமாயிடுச்சுன்னா என்ன டிசீஸ் வரும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இது எல்லாமே எங்க இருக்குன்னா யூசஸ்ல இருக்கு, அதுதான் விஷயமே. இப்போ சப்போஸ் செடியில வந்து காப்பரோ அயனோ அதிகமாயிடுச்சுன்னா என்ன டி, அது பேர் வந்து கரெக்டா சொல்லணும்னா ஃபெரி ஆக்சைம் டிசீஸ்ன்னு ஒரு டிசீஸ் இருக்கு. ஃபெரி ஆக்சைம் பி, அது பேரே பி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஸ் ஃபெரி ஆக்சைம், இதுதான் அந்த கரெக்டான பேர். ஓகேவா? யார் அதிகமாயிட்டா, காப்பரும் அயனோ அதிகமாயிட்டா இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வரும். அதாவது அந்த செடியில என்ன ஆகும்னா, சின்ன சின்ன நீங்க செடியில பாத்துருப்பீங்க எல்லோ கலர்ல ஸ்பாட்ஸ் இருக்கும், சின்ன 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 ஸ்பாட்ஸ் இருக்கும், அதுதான் அந்த டிசீஸ். இது ஈவன் ஹியூமன் பீயிங்லயும் இருக்கு, ஆனா கொஞ்சம் கம்மியா தெரியும், நமக்கு அது வெளியில தெரியாது. எக்ஸஸ் ஆஃப் காப்பர் அயன் ஈவன் இட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் அனிமல் சிஸ்டம் ஆல்சோ ரைட். அதை பாத்துங்க. அதே மாதிரி கேன்சர்ல என்ன ட்ரக் யூஸ் ஆகுது, ஆன்டி கேன்சர் ட்ரக், இது எல்லாமே நான் பேசிட்டு இருக்க எல்லாமே யூசஸ்ல இருக்கக்கூடிய பார்ட். ஆன்டி கேன்சர் ட்ரக் இது பாத்தீங்கன்னா சிஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ், அதாவது பிளாட்டினம் Cl2 NH3 டுவைஸ். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. பிளாட்டினம் இப்படி கொடுத்தாச்சு பாருங்க, இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, இங்க ஒரு NH3, இங்க ஒரு NH3. ஸோ ரெண்டுமே ஒரே பக்கத்துல வர்றதால அது என்ன ஃபார்ம் நம்ம சொல்லுவோம், சிஸ் ஃபார்ம். இந்த மாதிரி சிஸ் ஃபார்ம்ல இருந்தா மட்டும்தான் அது கேன்சர் ட்ரக்கா இருக்கும். டிரான்ஸ்ஃபார்முக்கு வந்துருச்சுன்னா அது கேன்சர் ட்ரக் கிடையாது.
பாருங்க, எவ்வளவு சின்ன சின்ன விஷயம் பாருங்க, இதெல்லாம் யூசஸ்ல இருக்கு. ஸோ நான் சொன்ன யூசஸை மட்டும் பாக்குறது இல்ல, எல்லா யூசஸ்மே நீங்க கண்டிப்பா பாக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் சொல்றேன். யூசஸ் பார்ட் எப்பயுமே ஒரு குவெஸ்சன் பேப்பர்ல யூசஸ் பார்ட் கேட்கும்பொழுது நம்ம அதை யூசஸ் பார்க்காம விட்டுட்டுனா குவெஸ்சன் பேப்பர் டஃப் ஆயிடும். ஸோ அதனால எந்த ஒரு லெசன்லயும் யூசஸ் தானே அப்படின்னு விட்டுடாதீங்க, நிச்சயமா பார்க்கணும். ஓகே, ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெசன் சில்ட்ரன், நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சா நம்ம ஒரு டெஸ்ட் எழுதிடலாம். ஓகே, இஃப் யூ ஹவ் எனி டவுட் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ சில்ட்ரன், we shall meet next. Thank you sir. Thank you sir. Homework and one question mudutha sir. Thank you sir. A homework neenga evlo examples adha book la irukko adha full ah work out pannunga. Thank you sir. Work out panni anupunga. Suppose adha doubt irundhana enakku neenga whatsapp. Ah okay sir. Okay sir. Ipo indha batch la indha lesson ethana lesson sir nadathitu irukinga? Idha ma first lesson, vera eduvume illa. Okay sir. Bye bye. Indha oru lesson ungalukku kandippa backup da nadakkum. Okay. Kelu. Appo next week test iruka sir? Coordination compound prepare பண்ணுங்க, டெஸ்ட் உண்டு. ஓகே சார். சார் இந்த வீக் இல்ல சார், நெக்ஸ்ட் வீக் தானே? ஆமா நெக்ஸ்ட் வீக் தான், நெக்ஸ்ட் வீக் தான். ஓகே சார். இதாமா நம்பர் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, யாரும் கால் பண்ண கூடாது, ஆன்சர் மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்தனா அத போட்டோ காப்பி எடுத்து அனுப்புங்க. ஓகே, थैंक यू சில்ட்ரன். थैंक यू. थैंक यू சார். 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 Thank you, sir.